எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அவனுடைய கிருபையினால் அவனுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டது மட்டும் இல்லாமல் அவர் அனுப்பப்பட்ட மிக முக்கியமான நோக்கத்தை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிற நேரத்தில் வமா அர்சல்நாக்க இல்லா காஃபத்தல் இன்னாசி பஷீரோ வனசீரான். நபியே, உம்மை நாம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் எச்சரிப்பவராகவும் நன்மாராயம் சொல்பவராகவும் தவிர நாம் அனுப்பவில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நீங்கள் ஒரு வேலை செய்கிற நேரத்தில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வேலை என்னென்னா பஷீர் வ நசீர், நன்மாராயும் சொல்லணும், திருந்தி வாழக்கூடிய மக்களுக்கு சுபசோபனும் சொல்லணும், உங்களுக்கு ஜென்னா உண்டு, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நோயும் இல்லாத எந்த துன்பமும் இல்லாத சிரித்து சந்தோஷமாக நீங்கள் விரும்புவது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் சொல்கிறான், இங்கே நீங்கள் விரும்புகிறது கிடைக்காது. போல நபுலு வண்ணக்கும் பிஷேகம் இன் அல் ஹவுஃப், இந்த மண்ணுடைய தன்மை என்னென்னா நீங்கள் சோதிப்பதுக்கு இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு பயம் வரும், அச்சம் வரும், கவலை வரும், நம்ம ஒவ்வொன்று பண்ணுவோம் இங்கே. என்ன வலநபுலு வண்ணக்கும், நீங்கள் அனுப்பப்பட்டது சோதிப்பதுக்கு என்ன சொல்கிறான், இது ஜென்னா இல்லை, இந்த அட்ரஸ் ராங், ஜென்னாண்டு யாராவது நினைச்சா, ஜென்னா என்பது வேற, அங்கே நீங்கள் விரும்புவது அங்கே நடக்கும், இங்கே நீங்கள் விரும்புகிறது நாம் விரும்புகிறது இங்கே நடக்காது. ஜென்னாவை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தயார் பண்ணி வைத்திருக்கிறார். அங்கே முதுமை இல்லை, வயோதிபம் இல்லை, வயசு போகிற நேரத்தில் ஏற்படுகிற பலவீனம் இல்லை, நோய்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜென்னாவை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இது சம்பந்தமான செய்திகளை சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஒருவர் அனுப்பப்படணும், அவர் அதை சொல்லணும். அது மனிதர்களில் ஒருவராக இருக்கணும். மலக்கா வந்த நம்மளோடு அவர் எப்படி பேசுவார்? மனித இனத்திலே ஒருவர் பிறந்து மனித இனத்திலிருந்து அவர் வந்து எங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லணும். அவர் சொல்லுகிற விஷயத்தை நாம் யாரும் கண்டிருக்க மாட்டோம், காணாமல் நாம் அவரை நம்பியாக வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஜாவு பில் பையினாத், வந்த எல்லா நபிமார்களும் குருட்டுத்தனமான ஒரு சிந்தனையை சொல்லலை, ரொம்ப தெளிவான சான்றுகளை உங்கள் முன்னாடி எடுத்து வந்தார்கள். நீங்கள் கண்களை திறந்து பார்த்தால், உங்கள் கல்விகளை திறந்து பார்த்தால் அவர் உண்மைதான் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வஜாவு பில் பையினாத், இப்படியெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்துவிட்டு நீங்கள் தவறு செய்தால், நீங்கள் வரம்பு மீறினால், இறைவன் போட்ட கோடை நீங்கள் தைரியமாக மீறினால் அவர் உங்களுக்கு எச்சரிப்பவராக நிற்பார். அந்த இறை தூதருடைய வேலை என்ன? ஓமா அர்சல்நாக்க இல்லா காஃபத்தல் இன்னாசி பஷீர வனசீரா, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் அவர் அதாவது நன்மாராயம் சொல்லுவார். உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறார், நீங்கள் இப்படி நடந்தால் என்ற நல்ல செய்தியை சொல்லுவார். இன்னும் பலர்களுக்கு கெட்ட செய்தியை கொண்டு வருவார். அதிபயங்கரமான நரகம் உண்டு, அது சுட்டெரித்து விடும். நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கை அங்கே இல்லை. நீங்கள் தண்ணீர் என்று கேட்டு அங்கலாய்க்கிற நேரம் உங்களுக்கு செயல்கள் கொண்டு வந்து தரப்படும். கடுமையான துன்பம் இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க நரகம் மண்டை போட்டு சுற்ற பாபிக்யூ மெஷின் மாதிரி பிடிச்சி சுற்ற, அப்படி இல்லை. அங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது, அது நெருப்போல சேர்ந்த வாழ்க்கை. அன்றாடம் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நரகம் என்பது போட்டு பொறிக்கிற இடம் நினைச்சிடாதீங்க. அது பயங்கரமான சூட்டோடு பயங்கரமான நெருப்போடு அவர்கள் பேசிக் கொள்வார்கள், கடைத்துக் கொள்வார்கள், அங்கே வாழ்வார்கள். அது ஒரு வாழ்க்கை, அதி கஷ்டமான பயங்கரமான ஒரு வாழ்க்கை, அது ரொம்ப சூடான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய கோபம் அவர்களுக்கு உண்டு, சாபம் அவர்களுக்கு உண்டு. இந்த செய்தியை சொல்லணும், இந்த செய்தி அவர் வந்து சொல்கிற நேரத்தில் அவரை நம்பணும். சொல்லக்கூடியவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். அவர் சொன்ன செய்திகளை எல்லாம் நாம் நம்பி அதன்படி, அதாவது தப்பு செய்கிற நேரம் நம்முடைய கல்வி பயப்படும், நாம் நரகவாதியோ தோத்து விடுவோமோ என்ற அச்சத்தை உருவாக்குவதற்கு ஒரு மனிதர் நம்மிடம் வந்தார். அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஒரு வாக்குறுதி. என்ன வாக்குறுதி என்றால், ஆதம் நபியை படைத்து ஆதம் நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னாவை கொடுத்தான். ஜன்னாவுளை கொடுக்கிற நேரம் ஷைத்தான் அவரை வழித்தவர செய்கிறான். ஃபஸல்லஹும ஷைத்தான், ஷைத்தான் அவருக்குள்ள ஒரு வஸ்வாசை உண்டாக்கி
அந்த மரத்துக்கிட்ட நெருங்க சொல்லி அவரை வந்து அந்த தப்பை செய்ய சொல்லிவிட்டான். இப்ப ஆதம் நபி அவ்வா அலைஹிஸ்ஸலாம் சரியிட்டாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், குல் நபித்து மின்ஹா ஜமியா, எல்லாரும் இறங்குங்க கீழேன்றான். துனியா என்ன தாழ்ந்த பிரதேசம் அர்த்தம், ஜன்னா என்பது மேல, ஆக மேல. ஒருவர் உயர்ந்து உயர்ந்து போகிற நேரம் மேல மேல போவார், தாழ்ந்து தாழ்ந்து போகிற நேரம் கீழே வருவார். துனியாண்ட ஆக கீழ் நேரத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைக்கிறான். இறக்கிட்டு சொல்றான், ஃபயம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேரான பாதை வருமென்றான். ஜன்னாவில் நிற்கிற நேரம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இடம். துனியாவுக்கு இறங்கின பிறகு அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியில் வாழ்ற நேரம் எந்த இடத்திலிருந்து என் புறத்திலிருந்து நேரான ஒரு பாதையை நான் காட்டுவேன். யார் அந்த நேரான பாதையை பின்தொடர்ந்து போகிறார்களோ, ஒருவர் போகுவார், அவரை பின்தொடர்ந்து நீங்கள் போனீங்கண்டா, உங்களுக்கு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நரகத்தை பற்றி நீங்கள் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. இந்த துனியாலும் உங்களுக்கு பயம் வராது. வலா ஹும் யஹ்சனூன், உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய கவலைப்பட மாட்டீங்கன்றான் அல்லாஹ். அதனால இந்த ஜன்னா இந்த ஜஹன்னம் இது சம்பந்தமான வாக்குறுதி அல்லாஹ் சொல்றான், எனக்கு இருந்து நேர்வழி வரும். எப்படி நேர்வழி வரும்? அதற்கு அல்லாஹ் சில மனிதர்களை தேர்ந்தெடுத்தான், தேர்ந்தெடுத்து அந்தந்த காலப்பகுதிகளை அனுப்பினான். இதற்கு பிறகு மறுமை வரும் வரைக்கும் இன்னொரு நபி வரமாட்டார். இறுதியாக வந்த நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் இந்த உபதேசத்தை மிக தெளிவாக நமக்கு மத்தியில் பதிவு செய்தார். இந்த சபையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய பேசுகிற நான் உட்பட கேட்கிற நீங்கள் அனைவரும் ஜன்னாவாசிகளா ஜஹன்னத்துக்குரியவர்களான்னு தெரியாது. அது சாதாரணமாக நாம் நினைக்கிற அளவுக்கு இலகுவான ஒரு பரீட்சையாக நினைக்கக்கூடாது. பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டவர்கள், அவரோடு பேசினவர்கள், அவரோடு பழகினவர்கள், கொடுத்து வைத்தவர்கள் நாம் சொல்லுவோம். ஏண்டா அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய ரஹமத்துன்னு நிறைய பேசுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமா அர்சல்னா கைல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன், நபியே அகில உலகத்துக்கு அருட்கொடையாக நீங்கள் அனுப்பப்பட்டீங்கன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ரசூலுல்லா ஒட்டுமொத்த உலகத்துக்கு அருட்கொடையண்டா. அந்த அருட்கொடையை நேராக கண்டவர்கள் எப்படிப்பட்ட பாக்கியசாலிகள். ஆனால் பெருமானார் மிம்பருக்கு ஏறுகிற நேரம் ஒருவர் முன்னாடி நின்று ஆரம்ப காலங்களில் எழும்புவார், எழும்பி சொல்லுவார், இவர் பேசுவதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் என்பார். அவர் ரசூலுல்லா, ரசூலுல்லா பேச போகிறார், எல்லோரும் கேளுங்கள் என்று ஒருவர் ஏலான் பண்ணுவார். பெருமானார் மிம்பரில் அவர் எழும்பி பேசுவார். அவர்தான் இந்த உம்மத்தின் அடையாளமிடப்பட்ட முனாஃபிக்கின் தலைவர் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு செலூல். உபை இப்னு செலூல் எழும்பி இவர் சொல்லுவார், இன்னவும் ரசூலுல்லா, அதான் ரசூலுல்லா பேசுகிறார். எதற்கு அவர் அப்படி பேசினார் தெரியுமா? படிமானாருக்கு முன்னாடி முன்சஃபில் நின்று பெருமானார் போகிற நேரம் முன்னாடி வந்து எழுந்து நின்றவர், எல்லோரும் என்ன நினைப்பார்கள், கொடுத்து வைத்தவர் பெருமானார் மிம்பருக்கு ஏற பேசுகிறார், சமூகத்தில் அடையாளம் காணப்பட்டவர், பெருமானாருக்கு பக்கத்தில் நின்றவர். நிஜம் எப்ப நின்றவர் தெரியுமா? மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வருகிற நேரத்தில் மதீனாவுடைய அடுத்த தலைவருடைய பேர் இவர்தான். ஹவுஸ் ஹஜ்ரத் என்று ரெண்டு குளம் இருந்தது. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தலைவரை தீர்மானித்து வைத்திருந்தார்கள், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு செலூல். பெருமானார் வந்த உடனே அந்த தலைமைத்துவம் இல்லாம போச்சு. ஏனென்றால் ஹவுஸ் குலத்தின் தலைவராக நின்றவர், ஹஜ்ரத் குலத்தின் தலைவராக நின்றவர், சாது பின் வாத் அவர்களும் சாது பின் உபாத் அவர்களும் இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டாங்க. இதற்கு முன்னாடி ஒரு தலைவராக நிற்கிறவர் இல்லை, இவருக்கு கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். கொடுத்த உடனே அவருக்குள்ள ஒரு வேதனை, எனக்கு கிடைக்கிறது இங்க போச்சே, பரவாயில்ல, அவருக்கு ஒட்டி ஒட்டி நடப்போம், அவர் பக்கத்தில் நிற்போம், அவருக்கு பரவாகுது எனக்கு கிடைக்குமே, அல்லது அவருக்கு இரண்டாவது அந்தஸ்து கிடைக்குமே. பெருமானோரோ அபூபக்கர் உமர் பின் கத்தாபோட நெருக்கி நெருங்கி நிற்க பக்கத்தில் நின்று அவர் ஏமாந்து போனார். ஆரம்பத்திலே ஹுதுபாவுடைய ஜும்மாவுடைய நாளில் எழும்பி பேசுவார், பெருமானருக்கு பக்கத்தில் நிற்க பார்ப்பார். பிற்காலத்தில் அவர்தான் பெருமானரை கொலை செய்கிற அளவுக்கு முயற்சி செய்தவர். பெருமானர் கடும் வேதனைக்குள்ளாக்கப்பட்ட ஆயிஷா ரதியல்லாஹுடைய சம்பவம், சஃபான் பின் வாத்தல் என்ற ஒரு தோழரோட சேர்த்து பேசியவர் இவர்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த சபையில் ஜன்னாவாசிகளாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை தூங்குகிறேன். என்றாலும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், பெருமானாரை பார்த்தவர்கள் மதீனத்து மண்ணுக்கு மலக்குமார்கள் தொடர்ந்து இறங்கி கொண்டிருந்தார்கள். வான லோகத்திலிருந்து திருக்குர்ஆன் அருளப்பட்ட அந்த மதீனத்து மண்ணு, இந்த உலகத்தில் அருட்கொடையாக நின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள், இந்த உலகத்தில் இறுதி தூதர்களை பார்த்த கண்கள், பெருமானாருக்கு பின்னாடி நின்று தொழக்கூடிய பாக்கியம் கிடைத்த உள்ளங்கள், அந்த சபையிலும் நரகவாசிகள் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிது நபவிகளே, பெருமானாருக்கு பின்னாடி முன்னாடி சஃபிலே தொழுந்தவர்களிலும் நரகவாசிகள் இருந்தார்கள் என்பதை நிறைய செய்திகள் நாம் பார்க்கிறோம். முனாஃபிக்கள் என்று தனிப்பாடம் இருக்கிறது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பார்த்து சொல்றாங்க, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நரகத்திலே ஆக கடைசியாக, அதல பாதாளத்திலே, ஜன்னாவுல உயர்ந்த அந்தஸ்து, நரக படுகுழி, அதில் ஆக கடுகுழியில் இறுதியில் நிற்கிறவர்கள் இந்த முனாஃபிக்கள் என்றான் அல்லாஹ்.
முனாஃபிக்குகளை பற்றி நிறைய திருக்குர்ஆன் பேசுகிறது என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை சொல்கிறேன். குத்து ஜும்மாவுக்கு கடந்து கொண்டோம், நாம் எல்லாம் ஜன்னாவாசிகள் என்று எங்களுக்கு திருப்தி கொள்ள முடியாது. சஹாபாக்கள் பெருமானாருடைய இந்த ரெண்டு செய்தியை பார்ப்பார்கள். ஒமார் செல்லா கைலா காஃபத்தல் இன்னாசி பஷீரா வ நஸீரா, நபியே நீங்கள் இந்த உலகத்துக்கு எச்சரிப்பவராகவும் நீங்க இந்த உலகத்துக்கு நன்மாரன் சொல்பவராகவும் அருளப்பட்டீர்கள் என்றா இறக்கப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்படி என்று சொன்னால் அவரிடம் பெருமானாரிடம் எங்களுக்கு நற்செய்தி கிடைக்கிறா அல்லது பெருமானாரிடம் எங்களுக்கு சுபசோபனம் கிடைக்கிறா? இல்லாவிட்டால் துரதிருஷ்டவசமான மிக மோசமான வாழ்க்கைக்குரியவர் என்ற கடும் எச்சரிக்கையான அந்த பயங்கரமான அந்த செய்தியை பெறக்கூடியவர்களா நாம்? இந்த ரெண்டு செய்தியையும் பெற்று நாம் திருந்தி வாழணும் என்ற செய்தியை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்வதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே பெருமானார் மறுமையை பற்றி எப்படியெல்லாம் பயந்தார்கள், பாவ மன்னிப்பை எப்படியெல்லாம் கேட்டார்கள் என்பதை மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை பதிவாக்கணும். பெருமானார் நிறைய தன்னுடைய இறுதி காலங்களில் நிறைய பேசினார்கள், முகமெல்லாம் செவந்து விடும். பெருமானார் இயல்பிலே ரொம்ப அடக்கமான குணம் படைச்சவங்க, ரொம்ப இறக்கமானவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பேசினால் மக்கள் கவர்ந்து ஈர்க்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்துக்கு என்ற ஒரு ஈர்ப்பு இருக்குது. சத்தியத்தை யாரு பேசினாலும் ஒரு மேக்னெட் காந்தத்துக்கு அது கொண்டு போன அப்படி ஈர்த்து எடுத்துணும், அப்படி ஒரு ஆணி இருந்து அப்படி பிடிச்சி இழுத்துணும். இதே மாதிரி பெருமானுடைய பேச்சில உள்ள சத்தியத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த சத்தியத்துக்கு என்று பொதுவான ஒரு ஈர்ப்பு சக்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தி மின் அல்லாஹின் தலகும் வலவ் குந்த ஃபப்பன் கலீலல் கல்ப் லம் ஃபப்பு மின் ஹவுலிக். நபியே நீங்க ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய பாசத்தால் நீங்க ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க. வலவ் வலவ் குந்த ஃபப்பன் கலீலல் கல்ப், நீங்க மட்டும் கடுமையான உள்ளமுடையவராக நின்றிருந்தா, கொஞ்சம் கடுமையா நடந்திருந்தா, லம் ஃபப்பு மின் ஹவுலிக், உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க. நபியே கண்டெய்னர் கணக்கில் நீங்க உண்மை சொன்னாலும் நீங்க பேசுவதெல்லாம் உண்மையா இருந்தாலும் உங்கள்ட்ட மென்மை இல்லைண்டா ஓடி இருப்பாங்க. பெருமானிடம் ரொம்ப பெரிய ஒரு மென்மை இருந்துச்சு. மென்மை என்றால் பெருமானிடம் நீங்க பார்க்கலாம், அழகாக பேசுவாங்க, அற்புதமா பேசுவாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக பேசுற நேரம், அற்புதமாக பேசுகிற நேரம் எவ்வளவு கவர்ந்து மக்களை பேசியிருப்பாங்க. அதே பெருமானாரை சஹாபாக்கள் வர்ணிக்கிறாங்க, மிம்பருக்கு ஏறுவார்கள் ரசூலுல்லாஹ், நரகத்தை பற்றி பேசுவார்கள், இதற்கு அப்பால் உள்ள மறுமை பேசி பேசுவார்கள். கமுன்சுரு ஜெய்ஷும், ஒரு பட தளபதி படைக்கு எச்சரிக்கிற நேரம் எப்படி இருக்குமோ பெருமானார் ஒரு பட தளபதி மாதிரி நடந்து கொள்வார்கள். முகமெல்லாம் செவந்து விடும், மக்களே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹ். அந்த முகம் செவந்து போயிருக்கும் ரசூலுல்லாஹ், அவ்வளவு பயங்கரமாக பெருமானார் பேசுவார்கள் என்றார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதற்கு பிறகு நாம் எல்லாம் ஒரு நாளில் வெள்ள புடவையால் சுத்தப்பட்டு கஃனிடப்பட்டு இந்த பூமிக்கு போயிட்டு வருகிறோம் என்று சொல்கிற ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் வரப்போகுது. அதற்கு முன்னாடி பெருமானார் நாவசித்து பேசி இந்த வார்த்தைகளை இப்பொழுது நான் சொல்லப் போகிறேன். நானும் நீங்களும் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும், எங்கள் வாழ்க்கை ஜன்னாவுக்குரியதா ஜகன்னத்துக்குரியதா என்பதை பார்த்து திருந்து கொள்வதற்காக வேண்டி இந்த விஷயங்களை சொல்கிறேன். இன்றைக்கு பலருடைய ஜனாசா செய்திகளை நாம் கேட்கிறோம், போன்ல பார்க்கிறோம், இன்னார் மௌத் ஆயிட்டார் இன்னார் மௌத் ஆயிட்டார். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நம்முடைய பேர் இந்த போன் வழியாக உலா வரும். அன்றைக்கு அந்த எஸ்எம்எஸ் வாசிப்பதற்கு, வாட்ஸ்அப் மெசேஜை வாசிப்பதற்கு நாங்கள் இருக்க மாட்டோம். ஏன்? இன்றைக்கு அவருடைய நாள் என்றால் நாளைக்கு அது என்னுடைய நாளாக நிற்கும். அந்த நாளில் இந்த பூமியை விட்டும் நாம் பிரியாவை கொடுக்கிற நாளாக இருக்கும். இந்த பூமியில பிறந்த நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் சொன்னார்களோ அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து நடந்து, திருக்குர்ஆன்ல என்னெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் எடுத்து நடந்து சரியான வாழ்க்கை வாழ்ந்தோமாண்டு சரிபார்ப்பதற்குரிய கடைசி நாளாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் வாழ்க்கையை தந்திருக்கிற இந்த நேரத்திலேயே சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன். பெருமானாரை திரும்பி பார்த்தால் ஆச்சரியம், எந்த கோணத்திலையும் நீங்கள் திரும்பி பார்த்தாலும் பெருமானார் மாதிரி ஒரு மனிதரை இந்த உலகத்திலே பார்க்கவே முடியாது. ஒரு முஸ்லீம் என்பதற்காக மைக்க பிடிச்சி ரசூலுல்லா ஆச்சரியம் என்று சொல்லலாம், நிரூபித்து காட்டணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் வெறுமனே சொர்க்கம் நரகத்தை பேசல, ஜென்னா இருக்குதுப்பா ஜஹன்னம் இப்படிப்பா என்று ரசூலுல்லா சொல்லல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாரை நம்பினார்களே அவர்கள் ரசூலுல்லா முகத்தை கண்டுடன் நம்பினாங்களா? 40 வருஷம் நம்பிக்கைக்கு முத்திரையாக நின்றவங்க ரசூலுல்லா. நம்பிக்கை என்றால் இவரை நம்பித்தான் ஆகணும் என்று மக்கத்து வாசிகள் சொல்லுகிற அளவுக்கு, அவங்க வாயால் சொல்லுகிற அளவுக்கு அல்லாமீன் என்று அவங்க பேர் வச்சாங்க. ரசூலுல்லா போற நேரம் எனக்கு அல்லாமீன் சொல்லுங்கப்பா, அசாதிக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லல, அல்லாமீன் தான் நம்பிக்கைக்குரியவர். அதாவது பேங்க், இன்றைக்கு பேங்க்ல கொடுத்து அப்படி நம்பிக்கையா கோடி கோடியா போடுறீங்களோ, உங்க நண்பன் கொடுக்க மாட்டீங்க, தந்துருவாரோ பெரட்டுருவாரோ ரோல் பண்ணிடுவாரோ, பேங்க் நம்பி போடுறீங்களே அமானிதம். அல்லாமீன்
ஆமீன் என்று சொன்னால் அவருக்கு ஏற்ற கொடுத்தான அப்படி நம்பிக்கையாக நடப்பார். அஷாதிக்குன்னு அவருக்கு போய் தெரியாது. அந்த மக்கள் அவருக்கு 40 வருஷம் பழகி விட்டு கொடுத்த பேர். இதற்கு மேல் அவரை நம்ப தேவையே இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கு உலகத்துக்கு போய் சொல்லாதவர் அல்லாத விஷயத்தில் போய் சொல்லுவாரா என்ற சிந்தனை அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்துடும். அது சாதாரண விஷயம். ஆனால் பெருமானாரை அவர்கள் பலத்த சந்தேகம் கொண்டாங்க, கடுமையாக சந்தேகம் கொண்டாங்க. எந்த அளவுக்கு சந்தேகம் கொண்டாங்கண்டா, பெருமானாரை 1 நிமிடத்தில் அவர்கள் மறந்தார்கள், மறுத்தார்கள். ஏனென்றா ஷைத்தான் இந்த உலகத்தில் அதிபயங்கரமான சந்தேகத்தை அல்லா மீதும் ரசூல்லா மீதும் உருவாக்குவான். ஏன்னா இதை சொல்லிவிட்டு ரசூல்லாவுடைய கடைசி காலங்களுக்கு போகிறண்டா, பலத்த சந்தேகத்தை அவன் உருவாக்குவான் ஷைத்தான். அப்போ என்னாச்சு, பெருமானார் நம்பிக்கையோடு ஒரு மணல் குன்றுக்கு ஏறுறாங்க. அந்த காலத்தில் ஒரு நெருப்பு பற்ற வச்சா எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இன்னைக்கு கோல் அடிச்சுட்டு வாங்கண்டா, ஒரு போஸ்டர் போட்டு வாங்கண்டா, அந்த காலத்தில் போஸ்டர் இல்லை. ஒரு நெருப்பு பற்ற வச்சா தூரத்துக்கு தெரிகிற அந்த புகையில் இங்கே ஒரு மெசேஜ் இருக்கு, மீட்டிங் இருக்குன்னு வருவாங்க அவசரமாக. இதுதான் இமர்ஜென்சி காலிங் என்று சொன்னால், அதாவது ஃப்ளைட்டில் இமர்ஜென்சி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி பெருமானார் காலத்தில் அப்படி சொன்னால் மக்கள் ஒன்று சேருவார்கள். ஒன்று சேருகிற நேரம் பெருமானார் கேட்குறாங்க, இதற்கு பின்னாடி யாருக்கும் தெரியல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய படை வருதுன்னு நான் சொன்னால் நம்புவீங்களான்னு கேட்குறாங்க. பெருமானார் முதல்ல முன்னாடி நிற்கிற வாப்பாட சகோதரர், ரசூலுல்லாஹ்வுக்கு வாப்பா மௌத்து, வாப்பாட சகோதரர் பெருமானார் பிறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே கொண்டாடியவர், அடிமையை விடுதலை செஞ்சு கொண்டாட்டம் நடத்தியவர், என் சகோதர மகன் கிடைச்சிட்டு அதாவது பிறந்துட்டாரு என்று கேள்விப்பட்ட உடனே கொண்டாடியவர், முன்னாடி நின்று மண்ணை அள்ளி ஒரே அடி ரசூலுல்லாஹ்வுக்கு அடிச்சு முகத்தில் அடிச்சு, இதுக்கா இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டீங்க, இதுக்கா இப்படி கூப்பிட்டீங்க அவர் கேட்குறாரு. அதாவது கையில் எடுத்து தப்பல்ல கேயா முகமது அலிஹா ஜமால், நாசமாக போகணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த வார்த்தை, இதுக்கு தானே எங்களை கூப்பிட்டீங்க. அவர் பட்டணத்தில் ஒரு தலைவர், அந்த தலைவர் அபூலஹப் அப்படி நடந்தால் ஒட்டுமொத்த பேரும் அபூலஹப் பக்கம் தான் எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் வச்சா 100க்கு 100% இந்த உலகத்தில் எந்த பொலிட்டீஷியனும் வெற்றி பெற மாட்டாங்க. பெருமானாருக்கு 100க்கு 100 வாக்கு கிடைக்கிற இடம். பெருமாள் இந்த கொள்கையை சொன்ன உடனே 100க்கு 100 ரசூலுல்லாஹ்விட்ட மாட்டாங்க. அபூலஹப் என்ன பண்ணுறாங்க, எடுத்து வீசின உடனே, நாசமாகட்டும் என்று வீசின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நின்றுருப்பாங்க, ஒட்டுமொத்த பேர் பார்க்க அப்படியே நிற்கிற ரசூலுல்லாஹ் கண் கலங்கியிருக்காது. எல்லாரும் ஏசுகிற நேரம் ஒரு நாள் நீங்கள் 4 பேர் உங்கள் 4 நண்பர்கள் ஃபோன் போட்டு உங்களுக்கு திட்டினா அன்றைக்கு உங்கள் கல்வி கொஞ்சம் பாருங்கள், எந்த தப்பும் பண்ணாமல் எந்த அநியாயமும் பண்ணாமல் ஒட்டுமொத்த பேரும் இதுவரைக்கும் புகழ்ந்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹ்வுக்கு ஒருத்தர் முன்னாடி நின்று பண்ணால் எடுத்து வீசுகிற நேரம், 58 பேர் அவர் செஞ்சது சரி என்று சொல்கிற நேரம், அதே சபையில் கண்ணால் ஓடிருக்காது. பெருமானார் தன் வாழ்க்கையுடைய அதிபயங்கரமான அதிகஷ்டமான ஒரு பக்கத்துக்கு திரும்புகிறாங்க, வீடு வீடாக போகிறாங்க, என்ன நம்புங்களேன்றாங்க. கொஞ்ச நேரம் இந்த கதையை கேட்டுட்டு இவ்வளோ நாள் எங்களோட நின்றவருக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு போல இவருக்கு பைத்தியம் என்று பலர்கள் பேசுகிறாங்க. மெல்ல மெல்ல ஒவ்வொன்று விதமாக பேசுகிற ரசூலுல்லாஹ் அந்த மக்களிடம் இந்த கொள்கையை கொண்டு வர்றாங்க. ஜன்னாவையும் ஜஹன்னையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் பேசணும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனை கொண்டு வந்து காட்டுங்க, அதாவது ஜெர்மனுடைய புரட்சியை பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்க, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், புதிய 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 விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க ஜெர்மனி, உலகத்தில் நிறைய விஷயங்கள் ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, மனிதன் கையால் செஞ்சது மெஷின் மூலமாக செய்ய ஆரம்பித்தாங்க, இப்படி நிறைய புரட்சிகள் கேள்விப்பட்டீங்க. குடிகாரர்களும் விபச்சாரம் செஞ்சவங்களும் நிற்கிற நேரம் கையில் ஒரு பெரிய தடி எடுத்து வெளுவெளண்டு வெளுத்து உட்கார்ந்து படி என்று சொல்லி அடிக்காம அவ்வளவு பேரையும் இன்முகத்தோடு திருத்தலாம்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்குள்ள பலர்களை கூப்பிட்டு கேளுங்க,
கேளுங்க, அடிக்காம இவங்களை வளர்க்கலாமான்னு கேளுங்க. ஒரு மாசா உள்ள ஒருத்த கேளுங்க, முதிர்ட்ட இவங்களாம் திட்டாம இந்த பிள்ளைகளை செய்யலாமான்னு கேளுங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்காம இவங்களை வளர்த்தெடுக்கலாமான்னு கேளுங்க. அங்கால ஒருத்தர் போதையில் வருவார், சட்டங்களுக்கு அடிக்கமா அதாவது அடிப்படைய மாட்டார், இங்கால குத்துவார், கொலை செஞ்சா ஜெயில போட யாரும் இல்லை, போலீஸ் யாரும் இல்லை, சர்வசாதாரணமா கொலை நடக்கும் நடு ரோட்டில், பெண்கள் கற்பழிக்கப்படுவாங்க, பிள்ளைகள் புதைக்கப்படுவாங்க, ஈவரக்கம் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் ஈடுபடுவாங்க, காட்டு மிராண்டிகளுக்கு விட மோசமாக நடப்பாங்க. அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரை அனுப்பினான். எதுக்கு தெரியுமா? நபியே நீங்க நன்மாராயம் சொல்லணும், நபியே நீங்க எச்சரிக்கணும். யாருக்கு போய் நன்மாரம் சொல்லலாம்? ரொம்ப தங்கமான ஆட்களுக்கு போய் ரசூலுல்லாஹ் அனுப்பி சொல்லுங்கடா, சிம்பிளா சொல்லலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு அனுப்பினான் தெரியுமா? இன்றைக்கு நான் உங்களோட பேசுறேன். நீங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்துட்டீங்க. பள்ளி பக்கமே தலை வச்சு படுக்காதவங்க. பெருமானாரை குளம் முயற்சியில் ஈடுபட்டவங்க. கொல்லுவோம் சொன்னவங்க, அடிப்போம் சொன்னவங்க, உதைப்போம் சொன்னவங்க. இவர் நபிதானா? இவரோட இறைவன் பேசினானா? சிலர் இவாயத்துப்படி ஒன்பது வருடம் கடுமையான சந்தேகத்துடன் நின்றார். இப்படி சந்தேகப்பட்ட ஒரு பெரும் கும்பல் நிற்கிற நேரம் அந்த சந்தேகமில்லாமலாக்கி அவர்களை ஜென்னாவுக்குரிய நன்மாராயம் சொல்லுவதற்கு ஒரு மனிதன் கையில் கொடுத்தா. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களை தேர்ந்தெடுத்தா இந்த பணி செய்யலாமா? பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு நாலு புள்ளை, இந்த நாலு புள்ளையை திருத்துறதே என்னால் இயலாது. நான் பேசுகிறேனான் ஒரு வாப்பா கேட்கிற, நீங்கள் வாப்பாமார்கள் கல்புகள் எல்லாம் பதறது, பிள்ளைகளை நினைக்கிற நேரம், ஏன்னா ஒவ்வொரு சகோதரையும் சந்திக்கிற நேரம், ஒருவரை பார்க்கிறோம் சுபஹானல்லாஹ் பயங்கரமாக அழுகிறார், நான் மௌலவி என்கிறார், என் பிள்ளை ஹாஃபில் என்கிறார், என்னமோ ஒன்று போதைக்கு அடிமையாகிட்டார், காப்பாற்றி தாங்களே என்று போன வாரம் வந்து ஒருவர் பேசுகிறார். அன்பு சகோதரர்களே, கேள்விப்படுகிற நேரம் என்னுடைய பிள்ளை என்ன அழகு அழகாக போய் வளர்த்தேன், அவ எல்லாம் அழகாக ஹிஜாபோட வளர்ந்தா, யாரோ ஒரு ஆணோடு இது பண்ணிட்டா. வல்லாஹி நேற்று இரவு நான் பள்ளிக்கு போகிற நேரம் கொழும்புல இப்போ பகிரங்கமாக தப்புகள் பகிரங்கமாக நடக்கிறது. அது அதாவது இதுக்கு முன்னாடி ரசூல் அவர் காலம் சொன்னார்களே, கொஞ்சம் ஆணும் பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறன்னு கொஞ்சம் ஓரமாக செய்கிறீங்களான்னு சொல்கிற அளவுக்கு அதை தடுக்கிறதுக்கு சக்தி பெறாமல் நிற்போமே. திட்ட தெளிவாக விளங்குறது, பள்ளிவாசலுக்கு போகிறேன் ஒரு வீதி ஓரமாக ஒரு ஆண்புல சின்ன பொடியே ஒரு 15-16 வயசுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், வகுப்பு நான் போகிற வழியில் ஒரு டியூட்டர் இருக்குது, அந்த டியூட்டர் வாசலுக்கு கொஞ்சம் அங்காளாகி ஒரு பொம்புல புள்ள ஹஜி அதாவது அபாயம் போட்டு முகத்தை மறைத்திருக்கிறது. சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் உளவியல் படித்ததுனால அவங்க என்ன அசைவில் நிற்கிறாங்கன்ட்டு, அந்த பொம்புல புள்ள முகத்தை மறைச்சது தன்னை அடையாளம் காணக்கூடாது என்பதுக்கு. நான் அப்படி அந்த ஓரமாக போகிற நேரத்தில் அவள் மெயின் ரோடை பார்க்கிறாள். ஏன் பார்க்கிறாண்டா? யாராவது வந்துடுவாங்களா? முகத்தை மறைத்தது அடையாளம் தெரியக்கூடாது என்பதுக்கு. தாய் இதை கண்டால், பெற்றெடுத்த தாய் படிப்பதுக்கு அனுப்பியிருக்கிறார்கள், அந்த நேரத்திலே பணம் சம்பாதிச்சு மிகுந்த கஷ்டத்தோடு இன்றைக்கு அவர்கள் ஃபீஸ் கட்டுகிறார்கள். ஆனால் யாரோ தெரியாத ஒரு ஆணோடு ஹபாயாவோடு போகிற ஒரு பொம்புல புள்ள முகத்தை மறைத்து கொண்டு நடுசந்தையிலே உட்கார்ந்து இப்படி பேசுறதை தாய் கண்டால் எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சாதாரணமாக தங்களுடைய பிள்ளைகள் நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு வாப்பா சந்தோஷ் நல்ல கௌரவமாக வாழ்ந்திருப்பார், நல்ல முறையில் வாழ்ந்திருப்பார். ஒரே ஒரு பிள்ளை வாப்பா முகத்தில் கரிய பூசுற மாதிரி அன்றாட நடக்கிற நேரம் அந்த குடும்பமே தேம்பி தேம்பி அழுது நடு சந்தியில் நிற்பதை நான் கண்களால் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு காலம் அவங்க வாப்பா வாயால் எதுக்கு இவனை பெற்றெடுத்தேன் என்று நினைக்கிற அளவுக்கு பயங்கரமான சோதனைகளுக்குள் பிள்ளைகளால் மனிதர்கள் ஆளாக்கப்படுகிற நேரம், தன்னுடைய பிள்ளையை திருத்த முடியாது என்று இருக்கிற நேரம், ஒரு சகோதரர் ஃபோன் போட்டு அழுகிறார், நான் வெளிநாட்டில் இவ்வளவு கஷ்டப்படுறேன், உண்மையாக சாப்பிடுவது ரொம்ப கஷ்டம், ரெண்டு வேளை சாப்பாடு எடுத்து சாப்பாடு ஆக்கி நைட்டுக்கு சாப்பிட்டு மற்ற ஃப்ரிட்ஜில் போட்டு காலையில் சூடாக்கி சாப்பிடுவோம், ஏண்டா மீய வச்சு குடும்பத்துக்கு அனுப்பணும் என்பதற்காக வேண்டி இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறோம். சவுதியில் ரொம்ப தூரம் நடப்போம், சில இடங்களில் ஃப்ரிட்ஜ் போட்டு வச்சிருப்பாங்க ரோட்டில், அது என்னென்னா மிஞ்சு சாப்பாடு அரபிகள் அதுக்குள்ளே போட்டு போயிடுவாங்க, பாதையில் யாராவது போகிற நேரம் பசித்தால் அதை திறந்து எடுக்கணும் என்பதுக்கு போடுவாங்க, அவ்வளோ தூரம் நடந்து போய் திறந்து பார்ப்போம் ஏதாவது உண்டானு அதை எடுத்துட்டு வந்து சூடாக்கி சாப்பிடுவோம். இப்படி எல்லாம் வாழ்கிற நேரம் என் வைஃப் ஃபோன் போட்டு கேட்குறா, உங்கள் பிச்சை சம்பாத்தியத்தால் இங்கே இலங்கையில் இது நடத்த முடியாது, இத்தனை பிள்ளைகளுக்கு
இன்றைக்கு இது போதாது. அவர் சொல்றார், இதை கேட்ட உடனே ராத்திரி அந்த போன் கால் காது கேட்டு திடுக்கிட்டு திடுக்கிட்டு எழும்புறேன். என் வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் என் பிள்ளைகளுக்காக வேண்டி மனைவிகளுக்காக வேண்டி செலவழித்தேன். இப்படி என்னை திட்டுற நேரம், இப்படி என்னோட பேசுற நேரம், என்னோட யாரும் இல்லை உறவுகள் இல்லாமல் ஒதுங்கி இங்கே வாழ்கிறோமே, இப்படி நடத்துற நேரம் எப்படி துடிக்கிறது தெரியுமா கல்பண்டு சிலர்கள் பேசுகிறார்கள். அதாவது வாழ்ந்த மனைவிமார்களை திருத்த முடியாது அல்லது மார்க்கத்துக்குள் கொண்டு வர முடியாத கணவர்மார்கள் நிற்கிற நேரம், நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்து நாலு பிள்ளையும் நல்வழியில் வளர்க்க முடியாமல் நிற்கிற நேரம், 40 குடிகாரர்களை விபச்சாரம் செய்யக்கூடியவர்களை அசிங்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களை மாத்தித்தாங்கண்டா, அதுக்கு பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் ஒரு நாளும் தகுதி பெற மாட்டோம். பெருமானார் ஒரு ஆச்சரியமானவர் என்று நான் சொன்னேன் நல்லா அப்படின்றார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆச்சரியமானவர் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பெருமானருக்கு கொடுத்தப்பட்ட டாஸ்க் ரொம்ப பெரியது. எங்களுக்கு தரப்பட்ட வியாபாரம் சாதாரணம், போய் குந்தினா வாடிக்கையாளர் வருவார்கள், விற்போம், விஷயம் முடிந்தது. சில பேர் அரசாங்க உத்தியோகம் பார்ப்பார்கள், வேலை பார்த்து விட்டு வீட்டுக்கு வருவார்கள். பெருமானார் அப்படி அல்ல, நல்ல மனிதர், இந்த உலகத்தில் நல்ல பேர் எடுத்தவர், பணத்தில் மூழ்கியவர். அவருடைய மனைவி 25 வயசில் அவருக்கு போனஸ் கிடைத்த மாதிரி, அமீரத்துல் குரைஷ், குறைசி பெண்களின் தலைவி என்று சொல்கிற அளவுக்கு, ஹதீஜத்துல் குபரா அவர்களை திருமணம் முடிக்கிற நேரம், அதாவது வரலாறு சொல்கிறது 80,000, அதாவது நிறைய ஒட்டகங்களுக்கு சொந்தக்காரர்கள், அவங்க கணவன் இறந்த நேரம் அபூஜகல் உத்பா ஷைபா போட்டியில் நிற்கிறாங்க. ஏண்டா இந்த, அதாவது அந்த குறைசி அந்த மக்காவில் அடுத்த தலைவர்களுக்கு தகுதியான பெண்ணாக நிற்கிற நேரம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது பெருமானாரை. ஓவனைட் பெரிய பணக்காரராக ரசூலுல்லா, 6 பிள்ளைகள் மக்காவில், அப்படி ஒரு வாழ்க்கை. போவதற்கு ஒட்டகம் வேணுமா, குதிரை வேணுமா, வீட்டில் அவ்வளவு பணம், அவருக்கு ரோட்டில் மரியாதை வேணுமா, அத்தனையும் கிடைத்த ஒரு மனிதனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு மனிதனுக்கு முதலில் பணம் கேட்கும், அப்புறம் செல்வாக்கு கேட்கும், தனக்கென்று பிள்ளைகள் கேட்கும், நல்ல குடும்பம் வேணும் என்றும் அவன் திருப்தி காணுகிற, அதெல்லாம் கிடைத்தால் அதுக்கு மிச்சம் தேவையில்லை. பெருமானார் போய் இந்த கொள்கையை சொல்ற நேரம் அத்தனையும் போகுது. பணம் பதவி உடுத்து உடுப்போட மதீனாவுக்கு ரசூலுல்லா போறாங்கடா. அல்லாஹ்வுடைய தூதர் பட்ட வேதனை நம்ம யாரும் பட மாட்டோம். எங்க வியாபாரங்கள்ல ஒரு பேர் ஒரு சில கோடிகளை இழந்திருப்போம், பெருமானார் தன் முழு வாழ்க்கையும் இழந்த மாதிரி எல்லாம் மெல்ல மெல்ல பறிபோகிற நேரத்தில் வழக்கது நாளமா என்ன கையில் குசதுருக்கு பிமாய கோளோன் நபி, அவங்க பேசுறதுனால உங்க உள்ளம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிகிறது நபி என்றான். அல்லாஹ் உங்க உள்ளம் நோவிக்கப்படுகிறது, எல்லா புறத்திலையும் எல்லோரும் பொய்யன் பொய்யன் என்று சொல்கிற நேரத்தில் ஹதீஜா அம்மா கையை பிடிச்சி இல்ல அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் உறுதி செய்கிறாங்க. அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் உறுதி செய்கிறாங்கடா. பெருமானாருக்கு முதல் 13 ஆண்டுகள் கழியுது, ஒரு ரெண்டு நாட்கள் அல்ல, 13 ஆண்டுகள், கிட்டத்தட்ட அதாவது 4000 நாட்கள். ஒரு நாட்கள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை. உங்களுக்கு எத்தனை வயசு, உங்களுக்கு எத்தனை வயசு, இங்கே 40 வயசு உள்ளவங்க நிற்கிறீங்களா, நீங்கள் இதுவரைக்கும் ஒரு 14,000 நாள் வாழ்ந்திருப்பீங்க. ஒரு 14,000 நாள் இதுதான் உங்கள் வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டது ஒரு 20,000, அதுக்குள்ள வாழ்க்கை தான் 20,000 நாட்கள். இதுவரைக்கும் எத்தனை நாட்கள் கழிஞ்சிட்டு அண்ணனவா நான் சொல்கிறேன், சாதாரணமாக ஒரு 10 வருஷம் பண்ணால் 3,600 நாட்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் 4,000 நாட்களுக்கு மேலே கழித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு 4,000 நாளண்டா சூரியன் உதித்து மறைந்த 4,000 நாட்களில் அவர் எத்தனை பேரை சேர்த்தெடுத்தார் தெரியுமா? அவர் எத்தனை பணம், எவ்வளவு பணம், ஒண்ணுமே இல்லை. கல்லடி விழுந்து இரத்த காயங்கள் தாயிஃபில், தன்னிடம் இருந்த எல்லோரும் பிரிந்து போய் யாராவது ரசூலுல்லாஹ்விடம் பையத்து பண்ண வர்றண்டா, அவரை வெளியிலிருந்து அடிக்கிறார்கள். பெருமானார் முகம் காட்டினால் தொந்தரவு பண்றார்கள். பெருமானாருக்கு அபூ தாலிப் வந்து பாதுகாப்புக்கு நிற்கிற அளவுக்கு இருக்கிறது. உடுத்த உடுப்போட ஊரை விட்டு சொத்து செல்வங்களை விட்டு மதீனாவுக்கு போகிற நிலைமை. இதுவரைக்கு எத்தனை பேரை சேர்த்திருக்கிறாங்கண்டா, 100 பேர், 80 பேர், எல்லாம் கணக்கு போட்டா ஒரு சின்ன கணக்கு, 100 அதிகமாகாது. இவ்வளவு 4,000 நாட்கள், ஒரு நாளைக்கு ஒரு இஸ்லாத்துக்கு வந்தாலும் 4,000 பேர் சேர்ந்திருக்கணும். இந்த வரைக்கும் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்களா, சாது பின் நபி வக்காஸ்னு சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு அடுத்த நாள், அதுக்கடுத்த நாள், அதுக்கடுத்த வாரம் என்று பார்த்தேன், யாரும் இஸ்லாத்துக்கு வரவில்லை. இப்படி ஒரு கஷ்டமான நிலைமையில பெருமாள் இந்த பிரச்சாரத்தை செய்கிற நேரம் எவ்வளவு கோபம் வந்திருக்கு. உங்க லைஃப்ல ஏதாவது பிசினஸ்ல ப்ராப்ளம் வந்தா உங்களுக்கு கோபம் வராது? புள்ளியோட கடுமையா திட்ட மாட்டீங்க, வீட்டில் கடுமையாக நடக்க மாட்டீங்க, பக்கத்துள்ள சஹாபாக்களுக்கு பெரம்பெடுத்து அடித்து ஹிஃபுல் பண்ண சொன்னேன், குருவான மனப்பாடமாக்க சொன்னேன். மதரசாக்களில் பார்க்குறோம், மஹரஜ் வரல, அடி ஹா கா இல்லை ஹா, அதை எடுக்கிறதுக்கு அடி பிடிச்சி அடித்து குருவான பாடமாக்கு, இப்படித்தான் ஹிஃபுல்.
பக்கத்துள்ளவர்கள் குடித்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், அவர்கள் கண்களால் கண்ணீர் போகிறது, அவர்கள் கல்புகளில் குர்ஆன் மன பாடமாக்கப்படுகிறது. இந்த சபையில் எத்தனை பேர் ஹாஃபில்கள், எத்தனை பேர் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறோம். அருமை சஹாபாக்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாதவர்கள், அவர்கள் மதரசாக்கு போகாதவர்கள், அவர்கள் பாடசாலைக்கு போகாதவர்கள், எழுதியது பார்த்து படிக்க தெரியாதவர்கள், இன்றைக்கு வாழ்வதற்கு இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு போய் சம்பாதிச்சால் மட்டும் கிடைக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஹாஃபில்களாக மாறினார்கள், குர்ஆன் ஹிஃபில் பண்ணினார்கள், அவர்கள் மார்க்கெட்டை படித்தார்கள், இந்த உலகத்தில் மனித புனிதர்களாக்கினார்கள். இப்ப எனக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க, ஒரு ஆளை கூட்டிட்டு வரணும், கையில கம்பை எடுக்காம குடிகாரர்கள் அவர்கள் கையில் ஒரு 10 பேரை கொடுக்கிறோம், அவர்களே சும்மா திருத்தக்கூடாது. அவருக்கு எந்த ஒரு ஸ்டாச்சுவும் இல்லாம போட்டோவும் இல்லாம ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் மனிதர்கள் அவரை மறக்க முடியாத அளவுக்கு அவர்களை பற்றி பேசக்கூடிய மனிதர்களை, யுக புருஷர்களை உருவாக்க முடியுமான ஒரு தலைவரை இந்த உலகம் கண்டதாண்டு கேட்டால் இல்லை. ஒமார் செல்லாக்க இல்லா ரஹமத்தில் இல்லாலமீன் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டு பெருமானார் பேச ஆரம்பிக்கிறார். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் மட்டுமே எஞ்சிருக்கிறது. ஒட்டு ஆக கூடி பார்த்தால் பெருமானுடைய வாழ்க்கையிலே மதீனாவுக்கு போய் ஒரு 3500 நாட்கள் எஞ்சிருக்கிறது. இந்த 3000 நாட்கள், 3000-க்கு 3500 இடப்பட்ட நாட்களில் பெருமானார் ஒட்டுமொத்த உலகத்துக்கு மெசேஜ் கொடுக்க போகிறார். அவரை நோக்கி மக்கள் அழுத வண்ணம் வருகிறார்கள், பெருமானாரை பார்க்கணும் என்று வருகிறார்கள், வாழ்க்கையில் திருந்துகிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சுபசோபனம் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஜன்னா, உங்களுக்கு ஜன்னா, உங்களுக்கு ஜன்னா. பெருமானார் வருகிற நேரம் ஜன்னா என்று சொல்வதற்கு யாரும் இருக்கவில்லை. அந்த வேலையை செய்து விட்டு ரசூலுல்லாஹ் ஜன்னாவுக்குரிய விஷயத்தை சொல்லுகிறார்கள் என்றால் இப்ப புரியுதா அல்லாஹ் என்ன சொன்னான் என்று. உமார் செல்னா கையில்லா காஃபத்தல் லின்நாசி பஷீர வ நசீரா, நபியே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீங்கள் எச்சரிப்பவராகவும் நன்மாராயம் சொல்பவராகவும் உங்களை அனுப்பியிருக்கிறோம். எச்சரிக்கவும் செஞ்சாங்க, நன்மாராயம் செஞ்சிட்டாங்க, பெருமானுடைய பணி முடிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த ஒரு ஆச்சரியத்தை நீங்க போய் வீட்டில் இரவிரவா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அதுல பதிலே வராது. நீங்க உங்க மனைவியை திருத்த பாருங்க, உங்க மனைவி உங்களை திருத்த பாப்பா, நீங்க உங்களை நினைச்சு பாருங்க, நீங்க உங்களை நினைச்சு பாருங்க. எவ்வளவோ பாவத்தை பத்தி பார்த்திருப்போம், ஆனால் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ ஹராம் என்று கேள்விப்பட்டிருப்போம், ஹராத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் எப்படி மனித புனிதர்களாக ஆகினாங்க என்பதற்கு வரலாறு சான்று. அவை ஹுதுபாவிலே நேரம் கொடுக்காதவை சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் பெருமானுடைய நீங்கள் வாழ்க்கை எங்க திரும்பினாலும் அதிசயமாக நிற்கும். அப்படி ஒரு மனிதர், எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர், மனித சமூகத்துக்கு ஒரு ஆசானாக வந்து மனிதர்களை திருத்தி, கையில் ஒரு கைத்தடி இல்லை, பக்கத்தில் ஜெயில் இல்லை, அதாவது விபச்சாரம் செஞ்சா இந்த தண்டனைன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க நினைச்சிடக்கூடாது விபச்சாரம் செஞ்சவங்களும் அப்படியே கேமரா போட்டு பார்த்து பிடிச்சிட்டு வந்தாங்க. வல்லாஹி ஹதீஸ் வழியாக நீங்க பார்க்க மாட்டீங்க. விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண் ஓடி வருகிறாள், விபச்சாரம் செஞ்ச ஒரு சஹாபி ஓடி வருகிறாள், மாயிஸ் ரழியல்லாஹு அவங்க வந்தாங்க. ஹதீஸ்ல எங்கேயும் நீங்க பார்க்க மாட்டீங்க, மாயிஸ் உங்களோட செஞ்ச பொம்புளை எங்க, அவங்களையும் கொல்லணும் காணல. ஜுஹைனா குலத்து பெண் வந்தாங்க, எங்க உங்களோட செஞ்ச ஆம்பளை எங்க காணல. பெருமானர் வந்து பதறிக்கொண்டு மேலாடை இல்லாமல் வாருங்க, மாயிஸ் ரழியல்லாஹு பாக்குறாங்க, போங்கப்பாண்டாங்க, இங்கிருந்து போங்க, நீங்க முத்தம் கொடுத்திருப்பீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், போங்கன்றாங்க. அவர் பதறி போகிறார். பெருமானார் 4 தடவைகள் தலையை திருப்புறார்கள், இங்க திருப்புறாங்க, இப்படி திருப்புறாங்க, இப்படி திரு அர்பா மர்ராத், 4 தடவைகள் புகாரில் வருகிறது, 4 தடவைகளை தலையை திருப்புறார்கள், போங்க மாயிஸ் உங்களுக்கு பைத்தியமா, மாயிஸ் போங்க. அவர் திரும்ப சொல்கிறார், எனக்கு பைத்தியம் இல்லை, மாயிஸ் குடிச்சிருப்பீங்க, போங்க. பெருமானார் பயந்தார்கள், வகி வந்துவிடும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றி ஆகணும், கல்லறிந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி தௌபாவில் ஈடுபடுக போங்க. அவருக்குள்ளுங்கள் அந்த இடையிலே அவர் நின்று எனக்கு 7 ஆண்டு கத்துறார். சஹாபாக்கள் மீறி அடித்து விட்டு ஜனாசாவை வைத்து விட்டு அந்த கதையை சொன்னார். யார் ரசூலுல்லாஹ் ஓடுற நேரம் அவர் 7 ஆண்டு கத்தினார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நிப்பாட்ட வேண்டியதுதானே அப்பா, நிப்பாட்ட வேண்டியதுதான் அந்த நேரத்தில் இல்லையா ரசூலுல்லாஹ், முடித்து விட்டோம் என்றார்கள். ஜனாசாவை அடக்க போகிறார்கள் பின்னாடி உள்ளவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு காதுக்கு கேட்கிற விதத்தில் அது இருந்தது, இவருக்கு தேவையா ரசூலுல்லாஹ் போ சொன்னார் தானே, மானத்தை மறைத்தார்கள் தானே ரசூலுல்லாஹ், அவரே தன்னை சீரழித்துக் கொண்டாரே என்று பேசுகிற நேரம் ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள்.
யாரை பத்தி பேசுறீர்கள், யாரை பத்தி பேசுறீர்கள், தஹலல் ஜன்னா சொர்க்கவாசி மாயிசன்டர்கள் ரசூலுல்லா அவருடைய ஈமானுடைய பலம் தெரியுமா என்று கேட்டார்கள். 70 பேருக்கு அதிகமாக இந்த மதீனாவில் பிரித்து கொடுக்கக்கூடிய ஈமான் தார் என்றார்கள். ஜன்னா பேச வேண்டாம் என்றாங்க ரசூலுல்லா. அவருக்கு ரசூலுல்லா ஜனாசா தொழுவித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நன்மாராயம் என்றால் என்ன? பெருமானார் வாயிலிருந்து யாருக்கு வந்தது தெரியுமா? எக்கச்சக்கமான நீதிமன்றங்கள் இருக்கிறது. நீதித்துறையிலே நீதி வழங்கப்படுவதற்கு அவர்களை கை அவர்களை பிடித்து போய் அவர்களை ஆஜராக்கி அங்கே சட்டம் கேட்கப்படுகிற நேரம், பாலைவனத்தில் காட்டு மிராண்டியாக வாழ்ந்த மனிதர்கள் தான் பிழை செய்த உடனே இரவு தூங்க முடியாமல் துடித்து துடித்து எழும்பி பெருமானாரை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கணுமே, அசிங்கத்தோட முடியாது, ரப்பே என்னை ரப்பு மன்னிக்கணுமே, எனக்குரிய பரிகாரம் எனக்குரிய ஆசை நிறைவேற்றுங்கள் யா ரசூலல்லாஹ், கல்லறிந்து கொள்வதுதான் எனக்குரிய சட்டம் என்றால் இந்த துரோகத்தை செய்த எனக்கு ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு இதை செய்யுங்கள் என்று சொன்ன மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். பெருமானர் கேட்கவில்லை, மாய் சந்த பொம்பளையை கூப்பிடுங்க. பெருமானர் அது அவங்க தௌபா, அவங்களும் அல்லாஹ்வும் பார்க்கட்டும். 4 சாட்சி வரணும் ஒருவர் ஜினா செய்தார் என்பதற்கு நிரூபிக்க. 3 வந்தா ஒன்று இல்லைண்டா, அந்த 3 பேருக்கும் கசையடி. எங்க இஸ்லாம் சொல்லுது? அடுத்தவனை எட்டி பார்க்காத உன்னை திருத்திக்கொள். உனக்குள் இறைவனை அல்லாஹ்விடம் அல்லாஹ்வை சந்திக்க போகிற உணர்வை ஏற்படுத்திக்கொள் என்ற சித்தாந்தத்தை இந்த அளவுக்கு உலகத்தில் யாருக்கும் பதிவு செய்ய முடியாது. அரசியல் தலைவர்கள் என்று வர்ற நேரம், மெல்ல சின்னவரா நின்று பெரியவர் போற நேரம், அவர் எல்லாத்தையும் வாழ்க்கையில மறக்கிறார். பெருமானார் தன் வாழ்க்கையில எதையுமே ஆரம்ப காலத்தில் உள்ளதை மறக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஜுகைனா கொடுத்து பெண் வந்தாங்க, எப்படி செஞ்சாங்க? மேலிருந்து கீழே பார்த்தாங்க. அவர் சொன்னா, ராமிதியா பெண் வந்திருக்கிறது, ஜுகைனா கொடுத்து பெண், அதை நிறைவேற்றுங்கள் யார சொல்லலா. பெருமானார் என்ன சொன்னார்கள்? ஈமான் உள்ளவர்களும் விபச்சாரம் செய்வார்கள், விபச்சாரம் செய்கிற நேரம் ஈமான் தூக்கப்படும் என்றார்கள், விபச்சாரம் முடிந்த பிறகு ஈமான் வந்து சேரும் என்றார்கள். அந்த நேரம் மூமின்களும் அந்த இடத்திலே அந்த ஒரு விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிற நேரம். அந்த பெண் ஈமானுக்குரிய பெண், பெருமான் சொன்னார்கள், வயிற்றில் உள்ளதை வளர்த்துட்டு வாண்டார்கள். விபச்சாரம் செஞ்சாண்டு வேணும் என்றால் வேர்வையால் நடைஞ்சிருக்கலாம், ரப்பேன்னு துடித்திருக்கலாம். அந்த பெண் ஓடி வந்தால் குர்ஆன் சொல்கிறது, வஸ்ஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், ஓடி வாங்க மக்ஃபிரத்துக்காக வேண்டி. ஏன்டா நீங்க ஓடி வாங்கன்னு அல்லாஹ் சொன்னது? ஓட ஓடி போய் மக்ஃபிரத்தை எடுக்கிறது இல்ல. நாளைக்கு தௌபா செய்ய ஒன்று லேட் ஆக்காதீங்க. இன்றைக்கு மலக்குல் மௌத் வந்தா அந்த வேகத்தில் அந்த பெண்மணி வந்து, யார சொல்லலா, எனக்கு ஹத்த நிறைவேற்றுங்க ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொல்றாங்க, வயிற்றுல உள்ளதை பெத்தெடுத்துட்டு வாமான்றாங்க. வயிற்றுல உள்ளதை பெத்தெடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க. 10 மாதம், 6 மாதம் ஒரு பேச்சுக்கு, 6 மாதத்துக்கு பிறகும் அதே துடிப்பு இருக்குமா? அந்த இரவுகள்லாம் எவ்வளோ அழுது இருந்தா அந்த துடிப்பு இருந்திருக்கு. கை குழந்தையோடு வரலாமா யார சொல்லலா, என்னைய வர சொன்னீங்களே ஹத்த நிறைவேற்று. பெருமாள் சொன்னாங்க, பால்குடி மறக்க வச்சுட்டு வாமான்றாங்க. பால்குடி மறக்க வைக்க 2 வருடம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் விபச்சாரம் நடந்து 3 வருஷம். 3 வருஷத்துக்கு பிறகு அதே துடிப்பு இருக்குமா? அந்த பெண் வர்றா. எப்படி வர்றா? பால்குடி மறக்கடித்ததுக்கு பிறகு வந்தா பெருமாள் இந்த தடவை என்ன திருப்பி அனுப்ப கூடாது என்பதற்கு சஹாபாக்கள் அருமையாக விவரிக்கிறாங்க. சின்ன ஒரு குழந்தை கையில் ரொட்டி துண்டை கொடுத்துட்டு அவங்க மகன் கையில் ரொட்டி துண்டை கொடுக்குறாங்க. சின்ன அது சூப்பி சூப்பி வருகிறது. தனியாக சாப்பிட முடியுமான பருவம் என்று காட்டணும் என்பதற்கு கை கிட்டால பிடிச்சி அந்த தாய் வர்றா. எதுக்கு வருகிறா தெரியுமா? யார சொல்லலா, ஜுகைனா குளத்து பெண் வந்திருக்கிறேன், விபச்சாரம் செய்த பெண், அல்லாவை சந்திக்கணும் யார சொல்லலா, அல்லா என்னை மன்னிக்கணும், எனக்குரிய தௌபா, எனக்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்கள் யார சொல்லலா. பெருமானார் அன்றைக்கு திருப்பி அனுப்பவில்லை, குழியை தோண்ட சொல்கிறார்கள். இன்னார் ஃபுலானி முன் ஃபுலான், இன்னார் மகன் கையில் இன்னார் புள்ளைய கொடுங்கன்றாங்க. புள்ள கைமாறப்படுகிறது. அந்த தாய்க்கு தெரியும் புள்ளைய பார்க்குற கடைசி நாள். நீங்கள்லாம் வீட்டிலேருந்து யோசிச்சு பாருங்க, உங்கள் மேலே புள்ளை ஏறி அபி என்று சொல்கிற நேரம், என் வாப்பான்னு கூப்பிட்ற நேரம், உங்கள் உமா மேலே விளையாடுற நேரம், அந்த சின்ன முதலையை விட்டுட்டு போ உங்களுக்கு தோணுமா? அவங்களுக்குள்ள சிந்தனை என்னண்டா, அல்லாஹ் என்னை பகைச்சிருவானா, ஜன்னாவுக்கு பதிலாக ஜஹன்னத்தை தந்துருவானா? அந்த புள்ளையை கொடுத்துட்டு அந்த குழியில் ஒரு பெண்ணு தைரியமாக உட்கார்றாண்டா. இன்னும் கொஞ்ச நேரங்களில் கல்லடிப்படுற நேரம், இந்த முகத்தில் இருந்து அப்படியே ரத்தம் பீரிட்டு ஓட போகும் அந்த பெண்ணுக்கு தெரியாமல் இல்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி குழியில் இறங்குற அந்த பெண், இறங்குற நேரம் காலித் பின் வலீத் நினைக்கிறேன், ஒரு தோழர் வேகமாக அரைந்து நாசமாக போன பெண்ணே என்று அழைகிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரு தெரியுமா, யாரு தெரியுமா, ஜன்னாவாசி என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜனாசாவை முன்னாடி வைக்கப்படுகிற நேரம், ஜனாசாவுக்கு நான் தொழுவிக்கவில்லை, நீங்கள் தொழுவிக்கவில்லை, ஒமார் செல்லா கையில்லா ரஹமத்துல் ஆலமீன், இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு மக்ஃபிர்லாஹ வரஹம்ஹா, யா அல்லாஹ்வை மன்னித்து விடு என்று கேட்கிற அளவுக்கு ரசூலுல்லா நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கம் நுழைந்து விட்டால் என்றார்கள், 70 பேருக்கு மதீனாவிலே இந்த ஈமானை பிரித்து கொடுத்தாலும் அதை விட அதிகம் என்றாங்க ரசூலுல்லா. நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இது அதிசயம். ஒரு வாப்பா உங்க வாழ்க்கையில் உங்க பிள்ளை ஏழுமண்டா இப்படி வளர்த்து
காட்டுங்க. ஒரே ஒரு பிள்ளை. இந்த உம்மத்தை வளர்ப்பது என்பது சாத்தியமற்றது. அங்கால் சீதனம் என்கிறார்கள், இங்கால் லஞ்சம் என்கிறார்கள், இங்கால் அதென்றார்கள், இங்கால் இப்படி எல்லா விதமான பாவங்களும் நம்மளை சூழ்ந்து நிற்கிற நேரம், அவைகளை விட்டு நமக்கு ஒதுங்க முடியாத நேரம், ஒட்டுமொத்த மனித குலத்திலே இவர் தலைவராக வர்ற நேரம், அராஜகம் நடந்து கொண்டிருக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்த அந்த மக்களுக்கு சொன்னார் என்றால், யோசித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன், இதற்கு பிறகு ஒரு மனிதர் இப்படி வருவாரா? இதுதான் அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பதற்கு, ஹாத்தமுல் அன்பியா நபிமாருடைய கடைசியாக தெரிவு செய்வதற்கு ஒரு மனிதனை தெரிவு செய்தால் அவர் குவாலிஃபைட். உங்க கம்பெனிக்கு ஒரு ஆளை பயோடேட்டா பார்த்துட்டு எடுப்பீங்க, ஒரு 6 மாசம் கழிய இவர் சரிவர மாட்டார், நான் நினைச்ச இவர் தான் இந்த வேலைக்கு சூட்டபிள், இவர் வேணா ரெசிக்னேஷன் கொடுத்து இன்னொரு ஆள் எடுப்பீங்க. அல்லாஹ் தெரிவு செய்தால் அதுல எந்த மாற்றமும் நடக்காது. பெருமானார் தன்னுடைய பணியை அழகாக நிறைவு செய்தார்கள். அந்த மக்கள் ஜென்னாவுக்காக உலகத்தில் ஆங்காங்கிருந்து ஜென்னாவுக்கு மனிதர்கள் சேர ஆரம்பித்தார்கள். சுவன வாயில்கள் திறக்கப்பட்டு மனிதர்களுக்காக வேண்டி திறக்கப்படுகிற சூழல் இந்த மண்ணிலே ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாவுக்கு பிறகு இந்த புதிய ஊமத்தில் உருவாகிறது என்று சொன்னால், அந்த ரசூலுல்லாவுடைய கடைசி நாட்களை உங்களுக்கு மத்தியிலே மிக சுருக்கமாக சொல்லலாம் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜலஷானு தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி காலம் வருகிற நேரம், பெருமானுக்கு எந்த அளவு செல்வாக்கென்றால் உலகம் எதிர்பாராத செல்வாக்கு. அவ்வளவு செல்வாக்கு நிறைந்து ஹரத்துக்கு போகிற நேரம் துல்ஹஜ் மாதத்தில் பெருமானார் நிற்கிறார்கள். அவர்கள் கருப்பு தலப்பாய் அணிந்திருக்கிறார்கள். ஒட்டகத்துக்கு ரசூலுல்லாஹ் தன் தலை கீழே படுகிற அளவுக்கு குனிந்து விட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அஞ்சஸ வஹ்தா சதக வஹ்தா வனஸர அப்தா வஹதம அல் அஹ்தாப வஹ்தா. ரசூலுல்லாஹ் சை செய்கிற நேரம் சொல்கிறார்கள், அவ்வளோ பெரிய படையை கண்டுன்னு ரசூல் ஹஸன், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, யா அல்லாஹ் நீ வணக்கத்துக்கு தகுதியானவன், நீ தரித்தவன் யா அல்லாஹ், சதக வஹ்தா நீ கொடுத்த வாக்குறுதி உண்மையாக்கி விட்டாய் யா அல்லாஹ், என்னை விரட்டுற நேரம் நீ என்ன கொடுத்தாய் வாக்குறுதி, உங்களை கொண்டு வருவோம் என்றாய், இந்த ஹரம் இந்த காபத்துல்லாவை உங்க கையில தருவோம் என்றாய், சதக்க வாழ்தா வனசர அபுதா உன் அடியாருக்கு நீ உதவி செய்து விட்டாயா அல்ல, வஹசமல் அஹ்சாப வஹ்தா இந்த அத்தனை படைகளை நீ தனித்து நின்று தனித்து, நாங்க இல்லையா அல்லாஹ், நீ அல்லாஹ், இந்த மண்ணுக்கு மலக்குகள் இறங்கினார்கள், இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் நீ என்று ரசூலுல்லாஹ் முடித்தார்கள். ரசூலுல்லாஹ் முடித்தார்கள். அல்லாஹ்வுடைய இல்லையாவை தன்னுடைய தலை குனிந்து விட்டது, இருமாப்போடு கௌரவத்தோடு பார்க்கவில்லை, குனிந்தார்கள். பெருமானார் சொன்னார்கள், யூசுப் தன்னுடைய சகோதரர்கள் கிணத்துல போடப்பட்டு எங்கேயோ ஒரு வீட்டில் வளர்க்க பட்டு அங்கிருந்து ஜெயிலுக்கு இல்லாத குற்றச்சாட்டுக்கு ஜெயிலுக்கு போய் ஜெயிலில் இருந்து அரசுக்கு வந்த பிறகு தன் நானாமார்கள் விஷயத்தில் எவ்வளவு பெரிய பகை இருக்கும், வாப்பா எத்தனை இரவுகள் துடித்து துடித்து அழுதார், யாக்கூப் நபி கண் வணங்காத அளவுக்கு அழுதாரு, எங்க வாப்பாக்கு இந்த துரோகத்தை செஞ்சு உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லாம யூசுப் நபி சொன்னார், நான் மன்னித்து விட்டேன். அந்த பெரிய கல்வி இந்த உலகத்தில் இல்ல சகோதரர்களே. சாதாரண உங்க வியாபாரத்தை ஏதாவது பண்ணினா அவர் ரோட்ல கண்டா என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்குமே நான் பழிவாங்க நினைப்பீங்க. பெருமானார் அவரை குத்த வந்தவர், அவர் தலையை வெட்டி பார்சலா கேட்டவர், அரபு நாட்டில் ஒன்று ஆளை பிடிச்சி வர சொல்லுவாங்க, இல்லை வெட்டி தலையை தனியாக பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்புவாங்க, அதான் வளமை. பெருமானார டெட் பாடியை தலையை கேட்டாங்க, இல்லை ஆளை பிடிச்சிட்டு வாங்கினாங்க, 100 ஒட்டகம் பரிசு கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் முன்னாடி நிற்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களை மன்னிச்சுட்டேன், நானக்கு தம்பியை மன்னிக்கலாரு, பிள்ளைகளுக்கு உமாவை மன்னிக்கலார், வாப்பா சக்கராத்தில் நிற்கிறார் சொத்து பிரச்சனையா, பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறார்கள், வாப்பா துடிக்கிறார் நெஞ்ச பிடிச்சிட்டு, இந்த அளவுக்கு உலகம் போகிற நேரம் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ சுஃபியானை பார்த்து மன்னிச்சுட்டேன்டாங்க. 10,000 பேரை எடுத்துட்டு வந்து பெருமானாரை கொல்லணுமென்ற ஒரே ஒன்றுக்கு 10,000 பேரை படையை திரட்டிட்டு வந்து, ஒத்த ரெண்டு பேரோட வரல, 10,000 பேரோட வந்தவர் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, உங்களை மன்னிச்சுட்டேன், அவர் வர சொல்லுங்கண்டாங்க. சுபஹான ரப்பி, இப்படி வமா அர்சல்னா கைல்லா ரஹ்மத்தில் இல்லா ஆலமி, இந்த உலகம் காணாது இவ்வளவு பெரிய பாசத்தை காணாது, ஹாத்தமுல் அன்பியா அந்த நபி பார்க்கிறார், அவர் கண்ணு தெரிகிற அரஃபாவுல கண்ணு தெரிகிற அதையும் தாண்டி மக்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக் வல் முல்க் லா ஷரீக லக். 1400 ஆண்டுகளாச்சு அந்த மாநாடு இன்னும் முடியல, ஹஜ்ஜில் நீங்க பாப்பீங்க எல்லா புறத்திலிருந்தும் அந்த மாநாடுக்கு மக்கள் வந்தது, இன்றைக்கு எப்படி குழுமுறார்களோ, எவ்வளவு மினாவுல கிரவுடோ, எவ்வளவு அரஃபால கிரவுடோ, அதே ஒரு கிரவுட ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, இவ்வளவு மக்கள் பெருமானார் தன் வெற்றியை கொண்டாடுகிற காலம். ஆனால் அந்த ஹரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம், ஹரத்தில் நிற்கிற ரசூலுல்லாஹ் திறப்பு கிடைச்சி காபத்துல்லாஹ் திறந்து எல்லா சிலையும் எடுத்து இப்ராஹிம் நபி சிலையை பார்த்து இப்ராஹிம் நபியை வெட்டி வைக்கலன்னு உடைக்கிறாங்க, உடைச்சிட்டு தண்ட விரலால் உயர்ந்து உயர்ந்து பார்க்குறாங்க,
ஐன பிலால் என்று கேட்குறாங்க. இந்த உலகத்து தலைவர்களுக்கு மறக்கிறது தான், சின்ன காலத்தில் எல்லாரோடையும் கைப்போட்டு வேலை செய்வாங்க, கொஞ்சம் பெரிய அந்தஸ்துக்கு போனால் சின்னவராக நிற்கிறவரை மறந்துடுவாங்க. பிலால் என்றா யாரெண்டா, அந்த காலத்தில் அடிமைகளுக்கு ஆன்மா இல்லை நினச்சாங்க, விலைக்கு விற்பாங்க. ஒரு வாஷிங் மிஷின் விற்கிற மாதிரி ரோட்டில் விற்றுட்டாங்கன்னா 12 hour 14 hour சாப்பாடு கொடுத்தா சாப்பிடணும், அடிப்படணும், யார்கிட்ட எதுவும் கேட்கலாம், அப்படிப்பட்ட நிலைமை. அதுதான் அடிமை. அந்த அடிமைகளுக்கு ஆன்மா இருக்குதான்னு சரிச்சு இருந்துச்சு. அதை விடுதலை செஞ்சுட்டு வந்தா அரபுகள் நிற்கிற நேரம், மக்கா வெற்றி கொண்டாடப்படுகிற நேரம், ஐன பிலால், எங்கே பிலால்னு கேட்குறாங்க. அவர் எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்பார், ஏண்டா அரபிகளுக்கு மத்தியில் ஒரு ஆபசி கருப்படிமை, அவர் எங்கேயாவது நிற்பார். மக்காவுக்கு வந்த நேரம் இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் ரோட்டில் போட்டு பிறட்டினர், ஆகுது ஆகுது, யாரும் அவரை பார்க்கல. ஏண்டா எஜமானன் விலைக்கு வாங்கினா அடிமையை மிதித்தாலும் யாரும் கேட்கக்கூடாது, நான் சல்லிக்கு வாங்கியிருக்கிறேன், உனக்கு விருப்பம்ண்டா வாங்கிட்டு போய் நீப்பார். அப்படி இருக்கிற நேரம் அவரை அபூபக்கர்கள் விடுதலை பண்ணாங்களே. இன்றைக்கு அவ்வளோ பேருக்கு மத்தியில் ரசூலா சொல்கிறாங்க, காபத்துல்லாக்கு மேலே ஏறி அவர்கள் 56 யுத்தத்தில் 19 யுத்தத்துக்கு முன்னாடி போய் நின்றவங்க அந்த அளவுக்கு கஷ்டம். இப்போ பெரிய ஒரு போருக்கு ரெடியாக போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் 29 நாட்கள் மனைவிமார்களோட பேசலை, ஏன்னா மனைவிமார்கள் கொஞ்சம் கொடுப்பனவை கூட்டி கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டா, நபியே இவ்வளோதான் தரலாம், இவ்வளோதான் நீங்கள் கொடுப்பீங்க, இதுக்கு மேலே இல்லை அப்படின்னா தலாக் பண்ணிடுங்க. 29 நாட்கள் தன் மனைவிமார்களோட பேசாமல் நின்ற அந்த சம்பவத்தில் கடைசி நாளில் நினைக்கிறேன் உமர் பின் ஹத்தாப் போகிறாங்க. ஆனால் மனைவிமார்கள் யாரும் டிவோர்ஸ் பண்ணல, அவங்க வந்தாங்க யார ரசூலுல்லாஹ், பல நாட்கள் ஹின்னி சாயிம் நான் நோம்பாளி என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறேன், அவங்களும் நோன்பு பிடிச்சாங்க. அந்த மனைவிமார்கள் பட்டினியிலே உங்களோட வாழ்கிறோம் யார ரசூலுல்லாஹ், உங்களை விட்டு வாழையலான்ட்டாங்க. இன்னொரு பெரும் ரசூலுல்லாஹ் அவர் எப்படிப்பட்டவர் நிரூபணமாகக்கூடிய செய்தி அது, மனைவிமார்கள் கொடுத்த சான்று. உங்கள் மனைவி 10 நாள் பட்டினியில் இருந்தால் அன்றைக்கு உங்களோட உள்ள அன்பெல்லாம் போயிடும், போயிடுவாங்க. அந்த நேரத்தில் உமர் பின் ஹத்தாப் வீட்டுக்குள்ளே வர்றாங்க, அவங்க மகளையும் திருமணம் முடிச்சு கொடுத்துருங்க ஹப்ஸா ரதியல்லான்னு. வீட்டுக்குள்ளே வந்த உமர் பின் ஹத்தாப் அவர் வந்ததே மறந்து விட்டார். ரசூலுல்லாஹ் சாஞ்சிருக்கிறாங்க, மேல் ஆடை இல்லை, கீழாடை மட்டும் போட்டிருக்கிறாங்க, மேல் ஒரு துண்டை காணும், ஈச்சமர கையால் செய்யப்பட்ட ஒரு கட்டில். ரசூலுல்லாஹ் அப்படியே எழும்புறாங்க, எழும்பின உடனே கீழாடையை சரி செய்து கொள்றாங்க. உமர் பின் ஹத்தாப் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் தன் கீழாடையை சரி செய்து உட்கார்ந்தார், பெருமானுடைய மேலாடை இல்லாதனால இந்த ஒரு பக்கம் அப்படியே அவங்க வெண்ணல, அவங்க சிவப்பு, அதனால ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பக்கம் அப்படியே ஈச்சமர கையால் செய்யப்பட்ட கட்டில படுத்ததனால அச்சி நிக்கிது. அப்படியே வந்து உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்ததோட நான் அப்படியே என் கண்ணை கொண்டு போறேன், ஒரு தோல் பை தொங்குது, கொஞ்சோண்டு தண்ணி கோதுமை இருக்குது. பெருமானாரை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன பார்க்கிறாங்க, நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உமர் இப்னு கத்தாப், அதாவது உமர் பின் கத்தாப், ஏனப்பா அழுகிறீங்க, ஏனப்பா அழுங்க, அழாதீங்க அழாதீங்க, என்னால் நிப்பாட்ட முடியலை. பெருமானார் தலை வேணும் என்று துடித்தவர், எங்கேயாவது கிடைச்சா கொல்லுவோன்று சொன்னவர், அவ்வளோ ஆவேசத்தோடு நடந்தவர், யாருமே இல்லை வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆம்பளை, நீங்கள் போய் ஒரு இன்னொரு ஆம்பளை முன்னாடி அழுவீங்களா, தேம்பி தேம்பி அழுகிறார். ஏன் உமர் என்று கேட்குறாங்க, சொல்ல வந்ததை சொல்லாமல் அவர் சொல்கிறார், யாரோ சொல்லலா, ரோம பேரரசு மன்னர்களை எல்லாம் நாங்கள் பார்க்குறோமே, அவங்க உட்கார்ந்து அவங்கள சுற்றி வலித்து கனிவட்கங்கள் இருக்கு, சாப்பிட்டு சாப்பிட்டு பேசுவாங்க. நீங்க எங்க தலைவர் ஆச்சே யார சொல்லலா, நீங்க எங்க தலைவர் ஆச்சே யார சொல்லலா, ஏன் நீங்க இப்படி வாழ்றீங்க யார சொல்லலா, உங்களுக்கு என்ன வேணும் யார சொல்லலா, உங்க வீட்டுல எதுவுமே இல்லை யார சொல்லலா, எதுவுமே இல்லாம இப்படி ஒரு கோலத்தில் உங்களை பார்க்க எங்க மனசு தாங்குது இல்லை யார சொல்லலா. நீங்க நினைச்சிட கூடாது, அந்த தோழர்கள் அவர்கள் சாப்பிடாம ரசூலுல்லாஹ் கூட்டி விடுவார்கள். பெருமானாருக்கு எத்தனை நரைமுடி, தலை எடுத்து விளையாடி விளையாடி நரைமுடி எண்ணுவார்கள், தாடியில் எத்தனை நரைமுடி, சுபஹானல்லாஹ், அவர்கள் வைச்ச நேசமும் பாசமும் கொஞ்சமா பத்ர் களத்தில் நிற்கிற நேரம், பெருமானத்தினுடைய அதாவது கையில் உள்ள கம்பால் எல்லாரையும் நேர்த்தியாக செய்கிற நேரம், ஒரு தோழர் சொல்கிறார், யார சொல்லலா பழித்திருக்கணும் எனக்கு பட்டுட்டு, யார சொல்லலா பெருமான தீர்க்க சொல்றார்கள், இல்லை பின்னாடி தான் எனக்கு பட்டுச்சு, இதான் என்று கையை கொடுக்கிறார் அந்த கம்பை, அல்லாவுடைய தூதரை பழித்தீர்த்து கொள்ளுங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க,
பின்னாடியா திறந்து கொடுக்குறாங்க. சஹாபாக்கள்லாம் வேற மாதிரி பார்க்குறாங்க, இந்த பதிர் காலத்தில் இப்படிப்பட்ட நேரத்தில் ஏனப்பா இவர் இப்படி நடக்கிறார். அப்படியே பின்னாடி கண்டவர் நபித்துவ முத்திரையோட ரசூலுல்லாவை அரவணைத்து அவரை கட்டி பிடிக்கிறார். அழுது கொண்டு யார சொல்லலா, இது நாங்கள் சந்திக்கிற கடைசி நாளாக நின்றா, இதற்கு பிற உயிர் வாழ்வோமோ இல்லையென்னு தெரியாது யார சொல்லலா, உங்களை ஒரு வாட்டி இப்படி மோந்து கொள்ளணும் என்று எனக்கு ஆசை யார சொல்லலா, அதற்காக வேண்டி நீங்கள் கேட்டால் தரமாட்டீங்களே, அதற்காக வேண்டி இப்படி சொன்னேன் யார சொல்லலா என்று சொல்லுகிற தோழர்கள் மிக பயங்கரமாக சில நாட்கள் பயந்தார்கள். பொருளாதாரத்துக்கா இல்லை, நீங்க ஒரு வாப்பா, உங்கள் ஏழு புள்ளை ஆறு புள்ளைய நீங்கள் கபரில் வச்சா உங்கள் மனசு வெறுமையாகுது, நீங்கள் வாழ்வீங்கன்னு நினைக்கிறீங்களா? பெருமானார் அவ்வப்போது தண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கபரில் வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தண்ட நேசமான மனைவிமார்களை அடக்கினார்கள், தன் வாழ்க்கையில் உள்ள பொருளாதாரத்தை இழந்தார்கள், உடுத்த உடுப்போட போனாங்கண்டா இருக்கு விட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி நாட்களில் ரசூலுல்லாஹ் நிஜமாக பயந்தாங்க. அதைத்தான் உங்களுக்கு இறுதியாக சொல்கிறேன், இதுதான் மிக முக்கியம். இதை சொல்வதற்கு தான் இவ்வளவு நேரமாக நான் வந்தேன். பெருமானார் யார், அவர் பேசிய வார்த்தைகள் என்னென்னு தெரியும், அரமணித்தியாலும் பேசவில்லை. ஆயிரம் தெரியாதுல இது பாலைவனம் சோலைவனமாக்கப்படும் ரசூலுல்லாஹ், பச்சை பசேர் என்ற பூமியாக மாற்றும் வரைக்கும் மறுமை நாளில் ரசூலுல்லாஹ் இந்த பாலைவனம் பச்சை பசேல் என்று மாறும் என்றார்கள். ஜி நதிகள் ஓடும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலைவனத்தை பத்தி தனியாக சொன்னார்கள். புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியிலே உயரமான கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடும் வரைக்கும் அரபிகள் மறுமை நாள் வராது என்றாங்க ரசூலுல்லாஹ். அவர்கள் எதில் போட்டி போடுவாங்க, கட்டிடத்தில் நான் உயரமா நீ உயரமா, இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் இயர்ஸ். உலகத்தில் போகக்கூடிய ஐடிக்கு பிறகு இப்போ ஒரு பக்கமா கன்ஸ்ட்ரக்ஷன் போது அமெரிக்காவிலும் இல்லை, அது சைனாவிலும் இல்லை, அதாவது ஆச்சரியப்படத்தக்க கன்ஸ்ட்ரக்ஷன் துபாயிலையும் சவுதியிலையும் அது இப்ப மெல்ல மெல்ல கத்தாரிலையும் கல்ஃப்ல தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல அதாவது கடலுக்கு அடியில் வேணுமா என்னெல்லாம் நீங்க பார்க்கணுமோ அத்தனையும் பார்க்க முடியுமான அளவுக்கான கட்டிடங்கள். பெருமானார் சொன்னார்கள், இந்த பூமியில நான் நிற்கிற நேரம் உங்களை நான் சரி செய்து கொள்வேன், ஓடோடி வந்து பேசுவேன், இது தப்பு என்று சொல்லுவேன், உங்களுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பேன், நான் போன பிறகு இந்த துனியா உங்களுக்கு திறந்து தரப்படும், அலங்காரங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இது கஷ்டமான வாழ்க்கை என்னோட வாழ்ந்தீங்க, ஒரு துண்டு ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்தோம், அல்ஹம்துலில்லாஹ், இதற்கு பிறகு துனியா உங்களுக்கு திறந்து தரப்படும். வத்தக்கு துனியா, துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். வத்தக்கு நிசா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், ஆண்கள் நீங்க போற ரூட்டை மாத்திடுவாங்க, நீங்க போற ரூட்டை பெண்கள் என்றா வைஃப் இல்ல வேற பெண்களை சொல்றார்கள் விபச்சாரம் உங்க ரூட்டை மாத்திரும், துனியா அதை மாதிரி உங்களை கொண்டு போய் வேற எங்க வச்சிரும். அல்லாஹ்வுடைய இந்த பயம் பெருமானாருக்கு இருந்தது, அந்த பயம் எங்களிடம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி நாட்கள் நெருங்கிறது, கடைசி 14 நாட்கள். இதுவரைக்கும் வீரியமாக நின்ற ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவில் அவர்கள் பிரியாவிடை கொடுத்து விட்டார்கள் மக்களுக்கு. பெரும் திரளான மக்களை அன்றைக்கு ரசூலுல்லாஹ் சந்தித்தார்கள். அன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பேச்சு ரசூலுல்லாஹ் பேசினார்கள், அதை அடையாளமிட்ட சஹாபாக்கள் பின்னாடி பதிவு செய்தார்கள். பெருமானார் அன்றைக்கு உரையை நிகழ்த்துகிற நேரம் வித்தியாசமான ஒரு தொனியில் ஆரம்பித்தார்கள். என்ன பாதா மிஹாதா, அடுத்த ஆண்டு
இங்கே நின்று நான் பேசுவேனாண்டு எனக்கு தெரியாது என்றார்கள். பெருமாண்டு முதலும் இறுதியுமான ஹஜ்ஜி, அதுக்கு பேர் வைத்தார்கள் ஹஜ்ஜத்தில் விதா, பிரியாவிடைக்குரிய ஹஜ்ஜி, ரசூலுல்லா பிரிந்து செல்கிற ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜிலே ரசூலுல்லா சொன்னார்கள், இதுக்கு பிறகுள்ள அடுத்த ஆண்டில் இந்த ஹஜ்ஜுக்கு மாநாடு நடக்கும், நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது என்றாங்க ரசூலுல்லா. அதே ஹஜ்ஜி முடிய முஹர்ரத்தில் ரசூலுல்லா சொன்னாங்க, இதில் ஆஷூரா நோன்பு, யகூதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கண்ட கடல் பிளந்த நாள், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட நாள், இந்த நாளிலே வெற்றி கண்ட நாளிலே நோன்பு பிடிக்கிறார்கள், அடுத்த ஆண்டு உயிரோடு நின்றால் 9, 10 ரெண்டையும் சேர்த்து தாசுவா சேர்த்து பிடிப்பேன், நான் உயிரோடு இருந்தால் என்று சேர்த்து சொன்னார்கள். பெருமானார் கடைசி நாட்களில் இந்த வார்த்தையை சேர்த்து சேர்த்து பேசினார்கள். அஜ்ஜு முடி அடுத்த மாதம் முகரத்தில் நிற்கிறோம் அல்லா உடனடியார்கள். பெருமானார் இன்னும் கொஞ்ச நாட்களில் பிரிய போகிறார்கள் என்று சொன்னால், ரபியுல் அவ்வலில் பிரிய போகிறார்கள் என்று சொன்னால், முகரத்தில் நோன்பை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய 9, 10 நோன்பு பிடிப்பேன் என்றார்களே, மரணத்தை ரசூலுல்லா நெருங்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு அடையாளமும் இல்லை. மக்காவுக்கு போய் திரும்பி வரக்கூடிய ஒருவர் மரணிப்பார் என்று யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இப்ப பிளைட்ல போனா அது வேற, அன்றைக்கு அந்த வாகனத்தில் போய் திடகாத்திரமா நின்றா மட்டும்தான் அவ்வளவு துளைவுக்கு போய் அந்த கிளைமேட்ல பாலைவன மண்ணில 9 நாள் பிரயாணம் செஞ்சு மதீனாவுக்கு வரலாம். மதீனாவுக்கு வந்த ரசூலுல்லாவுக்கு எந்த நோயும் இருக்கல, 82 நாட்கள் மிஞ்சிருந்தது இந்த உலகத்தை விட்டு போவதற்கு. ஹஜ் முடிய இன்னும் 82 நாட்கள் இருக்கிறது. மெல்ல மெல்ல நாட்கள் அறுப்படுகிறது. பெருமானார் மலக்குள் மௌத்தை சந்திக்கிற நாட்கள் நெருங்கிறது. 14 நாட்களை எஞ்சிருக்கிற நேரம், அது ஒரு திங்கக்கிழமையினால். இன்னும் வெறும் 14 நாட்கள் எஞ்சிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் திங்கக்கிழமையினால் பக்கீக்கு போறார்கள், ஒரு ஜனாசாவை அடக்கிறார்கள். ஜனாசா அடக்கி முடிய ரசூலுல்லாவுடைய மரணத்துக்குரிய தலைவலி தொடங்குறது. அந்த திங்கக்கிழமைக்கு அடுத்த திங்கக்கிழமை அல்லது அந்த திங்கக்கிழமைக்கு அடுத்த திங்கக்கிழமை அல்ல, அதுக்கடுத்த திங்கக்கிழமை 14 நாட்கள் அந்த தலைவலி நீடித்துக் கொண்டே இருந்தது. வீட்டுக்கு வந்த ரசூலுல்லா ஜனாசாவுடைய வேலையை முடித்துவிட்டு, அந்த ஜனாசா அதாவது ரசூலுல்லா அந்த ஜனாசா முடித்து வந்து இறுகமான ஒரு புடவையை கட்டினார்கள். தலைவலி கடுமையாக நிற்கிற நேரம், பெருமானார் தன்னுடைய கடைசி நாட்களுக்குரிய வேலைகளை தயார்படுத்துகிறார்கள். அதிலே மிக முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மறுமைக்காக வேண்டி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். நல்லாவுடைய நல்லியார்களே, பெருமானார் தன்னுடைய அந்த டைமில் கூட மனைவிமார்களுக்கு பேர் கொடுத்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கு இவங்க வீடு, நாளைக்கு அவங்க வீடு. ஒரு நாளில் ரசூலுல்லா நாள் தவறினது இல்லை. இன்றைக்கு திங்கக்கிழமை ஆயிஷா அம்மாவுக்கு என்ற ஆயிஷா அம்மாவுக்கு தான், அது மாற்றவே மாட்டாங்க ரசூலுல்லா. ரசூலுல்லா ஜிஹாது போகிற நேரம், ஜிஹாது போனால் ஒரு மாதம் ஆகும், ஒரு மாத காலத்துக்கு ஒரு மனைவி தான் கூட்டி போகலாம், எல்லா மனைவியும் கூட்டி போயிடாது. அதுக்கு ரசூலுல்லா எல்லா மனைவியை நிப்பாட்டி வச்சு நீங்க வாங்கம்மான்னு கூப்பிட மாட்டாங்க. எல்லாருக்கும் சொல்லி பேர் எழுதி போட்டு சீட்டு குலுக்கி பார்த்து ஒரு பேர் எடுப்பாங்க. அல்லாஹ் இதுக்கு எனக்கு யார் எந்த மனைவியை தர்றாங்களோ அந்த மனைவியை ரசூலுல்லா கூட்டி போவாங்க. நீதி என்றால் என்ன, நேர்மை. சஹா ரசூலுல்லா கொஞ்சம் கொஞ்சமா வருத்தம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கப்படுகிற நேரத்தில் பெருமானார் தன்னுடைய கடைசி நாட்களுக்குரிய வேலைகளை செய்கிறார். திடீரென்று ரசூலுல்லா தலைவருத்தத்தோட உகது மலைக்கு போய் ஏறுறாங்க. மக்களையும் சொல்றாங்க வரக்கூடாது. எல்லோரும் தண்ணீருக்காக வேண்டி
வருகிற நேரம், ஒவ்வொரு நபிமார்களும் கொடுக்கப்படுகிற நேரம் ஹவுலை, எனக்கு என்று ஒரு ஹவுல் இருக்கும் தடாகம், அங்கே இருந்து நான் தண்ணீர் தருவேன் என்றாங்க ரசூலுல்லா. என் ஹவுலை பார்க்கிறேன், சந்திப்போம் மக்கள் என்கிறார்கள். மிம்பருக்கு ஏறி சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், ரசூலுல்லா என்ன சொல்கிறார்கள், நான் இங்கே இருந்து பார்க்கிறேன், ஹவுலை காட்டுகிறான் அல்லாஹ் என்கிறார்கள். சந்திப்போம் மக்கள் என்கிறார்கள். முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, மெல்ல மெல்ல சந்திப்பை ரசூலுல்லா உறுதி செய்கிறார்கள். மக்களே நான் போக போகிறேன் செய்தி மெல்ல மெல்ல உறுதியாக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு வேதனை அதிகமாக்கப்படுகிற நேரம், மணிமாரெல்லாம் சூழ நின்று பெருமானாரை பார்த்து அழுகிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ரசூலுல்லா அந்த வேதனையோட கேட்கிறார்கள், நாளைக்கு நான் யாரு வீட்டில், எனக்கு ஒரு தலைவரை காட்டுங்கள், நான் கணவன், நானும் ஒரு மாப்பிள்ளை, நீங்கள் ஒரு மாப்பிளமார்கள், எங்கள் மனைவிமாரோடு இப்படித்தான் நடக்கிறோமா, எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா, ஒரு தலைவர், ஒரு ஜனாதிபதி, அவர் எப்படி பேசுகிறார், நாளைக்கு நான் யாரு வீட்டிலமா, நாளைக்கு நான் யாரு வீட்டிலமா, கடுமையான வேதனையோடு ரசூலுல்லா சொன்னார்கள், நீங்கள் இரண்டு திருமணம் மூன்று பேரை முடித்திருந்தால் எல்லோருக்கும் நீதம் செலுத்தணும், நீதம் தவறினால் நீங்க மறுமையில் ரொம்ப ஒரு பகுதி, அப்படி சாய்ந்தவராக வருவீங்க. அதனால் நீதத்தில் இந்த நேரத்தில் நீதத்தை பார்த்து கேட்கிறார் மனைவிமார்கள்லாம் கேட்கிறாங்க, அடைந்துட்டு யார சொல்லலாம், உங்களுக்கு யார் வீடு வேணும், யார சொல்லலாம், தன் வாயினால் எனக்கு நாளைக்கு ஆயிஷா வீட்டுக்கு போகணும் என்று சொல்ல ஏழா நினைக்கிறீங்களா, சொல்ல முடியாது நினைக்கிறீங்களா, நீதம் தவற மாட்டார். தந்த மனைவிமார்கள் விஷயத்தில் எப்படி நடக்கிறார் சுபஹானல்லாஹ், யார் வீட்டிலமா, எல்லோரும் சொல்றாரு உங்களுக்கு யார் வீடு வேணும், ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா, யார சொல்லலாம், பெருமானார் ஆமா என்றார்கள். அந்த மக்களை, அந்த மனைவிமார்கள் அவர்கள் ரசூலுல்லாவுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க, நீங்க போங்க யார சொல்லலாம், ஆயிஷா வீட்டில் இருங்க, நாங்க வந்து பார்க்கிறோம் யார சொல்லலாம், அவர்கள் ஆயிஷா நாய் வீட்டில் இருக்கு, ரசூலுல்லாவுக்கு எதுவுமே ஏலாது, இல்லறத்தில் ஈடுபட ஏலாது. ஆயிஷா நாய் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை ராவ், அதாவது வியாழக்கிழமை மகரிப் துளைக்கு பிறகு வந்து ரசூலுல்லா இஷாவுக்கு போகிற நேரம், இஷாவுக்கு போகிற நேரம் இடுப்புக்கு கீழே சீவன் இல்லை, ரசூலுல்லாவுடைய விரல்கள் கோடு போட்டு கொண்டு போனது. இந்த நிலைமையில் உள்ள ரசூலுல்லா ஆயிஷா நாய் வீட்டுக்கு வந்தது எதுக்காக வேண்டி, தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி செய்வதுக்கா. ரசூலுல்லா சொன்னார்கள், ஆயிஷா என் ஜன்னாவுடைய மனைவி, நீங்கள் சின்ன வயசு, 18 வயசு, என்னுடைய தாய், பெருமானார் விட்டு போனால் இன்னொரு திருமணம் முடிக்க முடியாது. கடைசி நாட்கள் ரசூலுல்லா சொன்னார்கள், என்னை சந்திக்கக்கூடிய எல்லா கதவுகளையும் பூட்டுங்கள் என்றா. ரசூலுல்லா வீட்டுக்கு 100 கதவு, 99 பூட்டுங்கன்னு அர்த்தம் இல்லை, யாரும் வராதிங்க, அபூபக்கருடைய வாயிலை தவிரண்டா, நினைத்தாங்க சனி ஞாயிறு திங்கள் இந்த 4 நாட்கள் யாரும் வரவில்லை, எடைக்கிட ஆயிஷா நாயுடைய உறவுகள் வர்றாங்க, பெண்கள் வருவார்கள், அதே மாதிரி அபூபக்கர்கள் வந்து போவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அந்த நிலைமை. ஆயிஷா நாய்க்கு போ சொன்னது வேற ஒன்றும் இல்லை, மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் வயசு விதவைகள், ஆயிஷா என்ன பார்க்கட்டும், ஜன்னாவில் சந்திப்போம் ஆயிஷா என்றார்கள். என்று அவர்கள் தேம்பி தேம்பி துடிப்பார்கள், ரசூலுல்லாவுடைய அன்பில் அப்படியே மயங்கினவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அந்த வாழ்க்கையை நீங்கள் திரும்பி போய் பார்த்தால் வழங்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புதன்கிழமை அன்று ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டே போனார்கள், கேட்டார்கள், என்னுடைய இந்த பள்ளிக்காக வேண்டி வருகிற மக்களை நான் எப்படி கண்ணியப்படுத்தினேனோ அப்படி கண்ணியப்படுத்துங்கள், நான் போன பிறகு இந்த மக்கள் வருகிற நேரம் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார்கள். ரசூலுல்லா நிறைய சொன்னார்கள், அன்சாரிகளே நீங்கள் உப்பு கரைவது போன்று கரைந்து கொண்டே போவீர்கள் என்றார்கள், நீங்கள் குறைந்து கொண்டே போவீர்கள், நிறைய விஷயத்தை சொல்லி சொன்னார்கள், மறுமை மறுமை என்றார்கள், சந்திப்போம் என்றார்கள். இந்த சந்திப்பை பதிவு செய்துவிட்டு அந்த நடுக்கத்தில் புதன்கிழமை வியாழக்கிழமை கொஞ்சம் நல்லா இருந்தார்கள், மகரிப் துணையில் வல்முர்சலா தோதர் அளவுக்கு நல்லாக ஓதினார்கள். ரசூலுல்லா இஷாவுக்கு ரசூலுல்லா மூர்ச்சையிட்டு விழுந்து விட்டார்கள், அந்த மூர்ச்சை தெளிவது மூர்ச்சையிட்டு விடுவது ஜும்மா அன்று பள்ளிவாசலுக்கு வராத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். சனி ஞாயிறு ஹதீஸில் ஒரு சரிச்சரிக்கிறது, ஒரே ஒரு வக்து மட்டும் பள்ளிக்கு வந்தார்கள். வெள்ளி திங்கட்கிழமை காலை பெருமானுக்கு கொஞ்சம் உடம்பில் ராகத்து, ஆனால் நடக்க முடியாது, சிறை தீலை அகற்றி பார்த்தால் தோழர்கள் பள்ளியிலே உட்கார்ந்து ஃபஜருக்காக தயாராகிறார்கள். ரசூல் அவர்களை பார்த்து சிரித்தார்கள், அவர்கள் மகிழ்வோடு சிரித்தார்கள், பெருமானார் தொழுவிக்கு இன்றைக்கு வரப்போகிறார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை, பெருமானார் செல்லலாகலே செல்லும் அவர்கள்
சிரித்துவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டார்கள். அன்றைக்கு வரும் அளவுக்கு இயலாது, நேரம் நெருங்கிறது, அசான் கேட்கிறது, அது ஃபஜ்ருடைய நேரம், மெல்ல மெல்ல லுஹாவுடைய நேரம். இப்பொழுது ரசூலுல்லாஹ் லுஹருக்கு முன்னாடி ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடப்பட்ட ஒரு நேரத்தில் மெல்ல மெல்ல தன்னுடைய மரணத்தை நோக்கி போகிறார்கள். காலையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்றார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு மயக்கம் உண்டுண்டாங்க ரசூலுல்லாஹ். ஃபாத்திமா அழுகிறாங்க, வாப்பா. அவங்க சொல்கிறாங்க, அழாதீங்க ஆயிஷா நாய். வாப்பாவும் மகளும் பேச விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஃபாத்திமா நாய் அழுகிறாங்க, சிரிக்கிறாங்க. ஆயிஷா நாய் கேட்டாங்க, ஏன் அழுதுங்க, ஏன் சிரிச்சிங்க? பிறகு சொல்கிறேன்டாங்க. ஏன் தெரியுமா? ஃபாத்திமா நாய் வாப்பாவை பார்த்து அழுகிற நேரம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இன்றைக்கு பிற உங்கள் வாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கன்ஃபார்மாக ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இன்றைக்கு மௌத்தாகிற நாள். ஃபாத்தி அல்யோம் என்று வருவது. இன்றைக்கு பிற உங்கள் வாப்பாவுக்கு பிரச்சனை, உங்களுக்கு ஜன்னாவுல அல்லாஹ் பெண்களின் தலைவியை தர்றான்னு சொன்னோட சிரிக்கிறார். வாப்பாட பேச்சை சொல்லி துனியாவில் நிறைய சொத்து கொண்டும் கொடுக்கல, ஃபாத்திமா அல்லாஹ் ஜன்னா உங்களுக்கு வச்சிருக்கிறார், சிரிக்கிறார்கள். எனக்கு பிறகு நீங்க தான் என்னிடம் வரப்போறீங்க ஃபாத்திமாண்டாங்க. ஆறு மாசத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத் ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் சொல்லி ரெடி ஆகிற நேரம், வீடு அமைதியாக நிற்கிது. வீட்டுக்கு வெளியே உள்ள தோழர்கள் வர முடியாமல் அவர்கள் ரசூலுல்லாஹ் நிலைமை என்னன்னு தெரியாமல் துடித்து துடித்திருக்கிறார்கள். பெரியவர்கள் தாடி நீட்ட வழக்கவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு போயிருவாங்களா என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த உம்மத்தில் ரசூலுல்லாஹ் காத்தமுல் அன்பியா நபிமார்களுக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவரின் இறுதி நேரமா என்று கேட்கிற நேரம், ஆயிஷா அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் மெல்ல மெல்ல நெருங்குறாங்க. அல்லாஹ்வுடைய நிலையால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதற்கு முன்னாடி தோழர்கள் நிறைய ஜனாசாக்கள், ஜுலைபி ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகிற நேரம் ரசூல் போய் ஜுலைபி பிரதரன் பிடிச்சி அப்படியே நெஞ்சில் வைக்கிறாங்க. ரொம்ப அலங்கோலமான ஒரு மனிதர். அந்த நேரத்தில் உமர் பின் ஹத்தாப் பார்க்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல நான் மௌத்தாகி நீங்கள் என்ன இப்படி அரவணைக்க கூடாதா யா ரசூலல்லாஹ் என்று கேட்குறாங்க. எந்த அளவுக்கு என்றா ரசூலல்லாஹ் தொட்டாலும் சந்தோஷம், அவரை பிடிச்சி அரவணைச்சாலும் சந்தோஷம். ஆனால் கடைசி நிமிடத்தை ரசூலல்லாஹ் கொடுத்தது ஆயிஷா அம்மாவுக்கு, ஜென்னாவில் பார்ப்போம் ஆயிஷாண்டு அந்த பிரியாவுடைய கொடுக்க ரசூலல்லாஹ்வுக்கு முடியாத கட்டத்தில் மெல்ல மெல்ல ஆயிஷா நாய் மடிக்கிட்ட வந்துட்டாங்க. ரசூலல்லாஹ் உங்களுக்கு சக்கராத்தா இருந்தா நீங்கள் எங்கே தூங்குறீங்க தெரியாது. ஆனால் பெருமானத்தனா தன் மனைவிக்கு கொடுத்த கடைசி பரிசு வந்து ஆயிஷா நாய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கலை என் நெஞ்சிக்கும் என் களத்துக்கும் இடையில சாஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை நான் பிடித்து கொண்டேன், குல்சூராக்களை ஓதினேன். ரசூலுல்லாஹ் மூடும் கடுமையாக முகம் சுடுவது. பக்கத்தில் ஒரு பாத்திரத்திலிருந்து தண்ணீர் எடுத்து ரசூலுல்லாஹ் தொடச்சாங்க. நான் அப்படியே ரசூலுல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு ஓதிக்கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக மூணு முறை மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ தான் மௌத்தாகிற கட்டம். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அல்லாஹ் மஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சர், யா அல்லாஹ் மலக்குல் மௌத் வரப்போகிறார். ரசூலுல்லாஹ் மூணு முறை தன் வாழ்க்கையை மன்னிப்பாக கேட்ட ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வே என்ன மன்னிச்சர், யா அல்லாஹ் அல்லாஹ்வே என்ன மன்னிச்சர், யா அல்லாஹ் அல்லாஹ் மஃபிர்லி. எவ்வளவோ மன்னிப்பு கேட்க வேண்டியவர்கள் நாங்கள் யார் ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானாரை பற்றி சொன்னார்கள் ஆயிஷா நாய், என் அவங்களோட தலை என் நெஞ்சில் இப்படி சாஞ்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என் கையை பிடித்தார்கள். இதுக்கு மேல் ஓத வேணாம் என்று சொன்ன மாதிரி இருந்தது. நான் நிப்பாட்டிட்டேன். பெருமானுடைய விரல் மேலே போச்சு, கண்கள் மேலே பார்த்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் முகடை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள். நான் காதை கொண்டு போய் கேட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய சப்தம் வெளியே வரவில்லை. நான் பார்த்தேன், அல்லாஹும் ஃபர் ரஃபீக்கில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்திரியா அல்லாஹ், உயர்வான தோழர்கள். ஆயிஷா நாய் சொன்னாங்க, வல் வல்லாஹி, பிற்காலத்தை சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு மௌத்தாக முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு நபிமார்களுக்கு மலக்குல் மௌத் வந்து உயிரை பறிக்க முன்னாடி நபியாக இருந்தால் கேட்பார்கள், வாழுறீர்களா அல்லது மறுமையா. அந்த மனிதர் அந்த நபி எதை தெரிவு செய்கிறாரோ அது கொடுக்கப்படும். ஆயிஷா நாய் சொல்றார், என் மடி காலியாக போவதை நான் விரும்பினேன். ரசூலுல்லா இந்த மடியை விட்டுட்டு ஜென்னாவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அல்லாஹும் ஃபர் ரஃபீக்கில் அலா என்ற துவா என் காதுக்கு கேட்க நான் புரிந்து கொண்டேன், ரசூலுல்லாஹ் என்னை விட்டு போகிறாங்க. நான் மேலே பார்க்கிறேன், ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, பெருமானார் கண்ணு மேலே பார்க்குது, விரல் மேலே நிற்குது, என்னுடைய நெஞ்சில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை மெல்ல மெல்ல கணக்குது. விரல் கீழே விழுந்துட்டு ரசூலுல்லாஹ் என் தோளில் சாஞ்சிட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ்வை பிடித்து மாத்த ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்கன்னு சொன்னேன், ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்கன்னு சொன்னேன், மாத்த ரசூலுல்லாஹ். நீளத்தில் நீல கோடு போடப்பட்ட வெள்ள உடுப்பால் ரசூலுல்லாஹ்வை போத்தி வைத்தேன். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தா இல்லையான் ஒரு சர்ச்சை போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களை எனக்கு பயமாக இருக்கிறது, அவளுடைய சந்திப்பு ஜன்னா ஜஹன்னம் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஊர்களில் அதிகமாக கிழக்கு மாகாணங்களில் தைரியமான ஒரு ஹராத்தை நீங்கள் செய்கிறீர்கள். ஒரு இடம் இந்த ஒரு ரூபா எடுத்தாலும் ஹராம், பத்து ரூபா எடுத்தாலும் ஹராம். அதிகமாக முஸ்லிம்கள் அதிகமாக செறிந்து வாழக்கூடிய பிரதேசங்களில் ஏழை குமரி பெண்களை திருமணம் முடித்து கொடுக்கப்பட
வேண்டுமாக இருந்தால் நீங்கள் விலை பேசுகிறீர்கள். இது மிக பெருத்த ஹராம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருத்த ஹராம். அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அல்லாஹ்வுடைய சோதனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். வட்டி எப்படி ஹராமோ இந்த சீதனம் பறித்தெடுக்கக்கூடிய உடன்படிக்கை. பிள்ளையை எடுக்கணும்னா வீடு தாங்க, வாசல் தாங்க, கார் தாங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததா, மகரு கொடுத்து முடிங்க என்று சொன்னோம். எப்படி அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுகத்தை பார்க்கணுமே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? எப்படி பார்க்க போகிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? நாம் செய்த பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் எனக்குரிய நாள் அல்லது உங்களுக்குரிய நாளாக இருக்கும். அது திங்களா செவ்வாவா புதனாண்டு தெரியாது. அன்றைக்கு ஊரு பேசிக்கொள்ளும் இன்னார் எங்களை விட்டு போய்விட்டார் என்று மண்ணுக்கடியில் மரணித்தவரை அடக்கிவிட்டு மற்றவர்கள் மற்றவருடைய வேலைகளை பார்க்கக்கூடிய நாளாக மாறும். அந்த நாள் வருவதற்கு முன்னாடி எங்களை எல்லாம் தோளில் சுமந்து கபர்களை கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுகிற நாட்களுக்கு முன்னாடி அருமையான ஒரு தலைவர் வந்தார். உண்மைக்கு மாற்றமாக இதையும் அவர் பேசவில்லை, சத்தியத்தை மட்டுமே சொன்னார். அவர் இரக்கத்தோடு பேசினார், என்னோடு ஜன்னாவில் இருக்கலாம் என்று சொன்னார். அனாதைகளை கண்டால் அரவணையுங்கள் என்றார். அனவக்காஃபுல் யதீமாகதா, நானும் அனாதையும் பராமரித்தவரும், ஜன்னாவில் எப்படி என்று சொன்னார். அதிகம் சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னார். ஜன்னாவுக்கு போகலாம் என்று சொன்னார். மக்கள் தூங்குற நேரம் எழுந்து அல்லாஹ்வோடு பேசுங்கள் என்றார். ஜன்னாவுக்கு உங்களுக்கு நுழையலாம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஜன்னாவுக்குரிய வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் காத்தமுல் அன்பியா எங்களை விட்டு பிரிந்து சென்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை திரும்ப திரும்ப படியுங்கள். எல்லா கோணங்களிலும் உங்களுக்கு அற்புதம் தான் தெரியும். மிகப்பெரும் அற்புதத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த சந்திக்கிறதுக்குரிய வரலாறு எங்களுக்கு அதை சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே போய் சேர்ந்தார்களோ அதே இடத்துக்கு சேரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து எங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிற நேரம் நிச்சயமாக அவன் மன்னிக்க போதுமானவன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வா ஆகிருதவான் அஹமதுல்லா ரபுல்லாலுமே. அஸ்ஸலாமு அலைக்கும்.